கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஃ. நமஃபங்கஜநாபாய நமஃபங்கஜமாலினே நமஃபங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தில் 36வது அத்தியாயத்தில் விருஷப ரூபம் தரித்த அரிஷ்டாசுரன்கிறம அந்த கோகுலத்துக்கு இம்ச பண்ணுறதுக்காக வந்த சமயத்தில் சுவாமி கிருஷ்ணன் வந்து லீலையாக அந்த அரிஷ்டாசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணினார். அது எப்போ அப்படின்னு சொன்னாக்க மகான்கள் அதை தீர்மானம் பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஏகாதசே வர்ஷே சைத்ர பௌர்ணமாஸ்யாம் அரிஷ்டவதகா. சுவாமிக்கு வந்து 11வது வயசு நடந்துட்டுருக்குன்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சுவாமி வந்து ஆவணி மாதம் திரு அவதாரம் பண்ணினதுனால அவருக்கு ஒரு வயசை நம்ம கூட்டுற பொழுது வருஷ கணக்கு வந்து ஆவணி மாதத்துலேருந்து ஆடி மாதத்தில் முடியறதுங்கிறதாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது சுவாமிக்கு 11வது வயசு நடந்துட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆவணி மாதத்துலேருந்து அந்த 11வது வயசு ஆரம்பிச்சு கொடுத்தோம். அப்போ ஏகாதசே வர்ஷே சைத்ர பௌர்ணமாஸ்யாம் அரிஷ்டவதகா. அப்போ அந்த 11வது வயசு நடந்துட்டுருக்கிற பொழுது சித்திர மாதம் வரும் இல்லையா, அந்த சித்திர மாதத்தினுடைய பௌர்ணமி அன்னைக்கு இந்த அரிஷ்டாசுரனை சுவாமி கிருஷ்ணன் வந்து சம்ஹாரம் பண்ணி கோகுலத்துக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தினார். அப்போ அது 11வது வயசு நடந்துட்டுருக்கிற போது. அதுக்கப்புறம் இந்த அரிஷ்டாசுரனுடைய வதம் நடந்ததுக்கப்புறம் நாரதர் வந்து அந்த கம்சனுக்கு சில ரகசியமான விருத்தாந்தங்களை சொன்னாருங்கிற அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அதாவது தேவகியினுடைய 7வது கர்ப்பமாக ஆதிசேஷன் வாசம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது 7 மாத கர்ப்பமாக இருந்த அந்த ஆதிசேஷனை யோகமாயை வந்து ஆகர்ஷணம் பண்ணிட்டு நந்தகோகுலத்தில் இருந்த வசுதேவருடைய இன்னொரு பத்னியாக இருக்கிற ரோகிணியினுடைய வயத்திலையும் 7வது மாத கர்ப்பம் ஒன்று இருந்தது. அந்த 7வது மாத கர்ப்பத்தை ஆகர்ஷிச்சு விட்டு அதுக்கு பதிலாக இந்த தேவகியினுடைய 7வது கர்ப்பத்தை அந்த ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் ஸ்தாபித்தாள் யோகமாயின்னு பார்த்தோம். அப்போ இந்த ரோகிணி தேவகி ஆகிய ரெண்டு பேருக்கும் 7 மாத கர்ப்பம் இருக்கிற பொழுது அப்போ இந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த சிசுக்களுடைய பரிமாற்றம்ங்கிறது நடந்தது. அந்த சிசுக்களுடைய எக்ஸ்சேஞ்சுங்கிறது நடந்தது. அது ஒரு ரகசியமான விஷயம். அதுக்கப்புறம் 8வது குழந்தையாக தேவகிக்கு வடமதுரையில் கிருஷ்ணன் திரு அவதாரம் பண்ணுற பொழுது அதே சமயத்தில் யசோதைக்கும் ஒரு புத்திரனும் ஒரு புத்திரியும் அவதாரம் பண்ணினா. அந்த யசோதைக்கு பிறந்த அந்த புத்திரனும் சுவாமி கிருஷ்ணன் தான். அப்போ யசோதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தது, ஒரு புத்திரன் ஒரு புத்திரி. அதனால அந்த யசோதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தா கூட யசோதை கண்ணில் பெண் குழந்தை படலை, புள்ள குழந்தை பிறந்தது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதனால சுவாமி வடமதுரையில் சதுர்புஜங்களோட அவதாரம் பண்ணி அப்போ வசுதேவர்கிட்ட சொன்னார், நான் என்னுடைய சதுர்புஜங்களை இப்போ ஒடுக்கிண்டு 2 புஜங்களோடு இருக்கிற சிசுவாக நான் ஆக போகிறேன், என்னை தூக்கிண்டு போய் அந்த வடமதுரையில் இருக்கிற நந்தகோகுலத்தில் இருக்கிற அந்த நந்தகோபருடைய திருமாளிகையில் யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த பெண் குழந்தையை இங்கே கூட்டிட்டு வந்துடுங்க, என்ன அந்த நந்தகோபருடைய திருமாளிகையில் விட்டுருங்கோன்னு சொன்னேன். அப்போ வசுதேவர் அந்த நந்தகோபருடைய திருமாளிகைக்கு சுவாமியை தூக்கிட்டு போகிற பொழுது வசுதேவர் கண்ணில் அங்கே இருந்த புள்ள குழந்தை படலை, அவர் கண்ணில் அந்த புத்திரி மட்டும்தான் கண்ணில் தென்பட்டான். அதனால என்ன பண்ணார், ஓஹோ சுவாமி சொன்னபடி நம்ம இந்த புத்திரியை தூக்கிட்டு போனோம், இந்த புள்ள குழந்தையை இங்கே விட்டுருணோம்னு புள்ள குழந்தைய அந்த யசோதை பக்கத்தில் விட்டுட்டார்.
யசோத பக்கத்துல அவர் புள்ள குழந்தையும் பார்த்திருந்தாருன்னு வச்சுக்கலாம். அப்ப வசுதேவருக்கு என்ன தோணி இருக்கும், அடடே ஏற்கனவே யசோதைக்கு இங்க ஒரு புள்ள குழந்தை பிறந்திருக்கு, நான் வேற ஒரு புள்ள குழந்தைய கொண்டு வந்து இங்க விடுறேன், ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு யசோதை எப்படி சமாளிப்பாள் அப்படிங்கிற ஒரு கவலை யாருக்கு வந்திருக்கும், அந்த வசுதேவருக்கு வந்திருக்கும். அதனால வசுதேவர் கண்ணில அந்த புள்ள குழந்தை படலை, பெண் குழந்தை மட்டும் பட்டுது, அதை எடுத்துட்டு வந்துட்டார், தன் புள்ள குழந்தைய அங்கே வச்சுட்டார். அப்போ அந்த யசோதைக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது மட்டும்தான் தெரிஞ்சது, பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கலாம் யசோதைக்கு, அப்போ அவளுக்கு ஏமாற்றமாக போயிருக்கும், நமக்கு பிறந்த பெண் குழந்தையே இப்போ காணலையே அப்படின்னு யசோதை வந்து கவலைப்பட்டிருப்போம். ஆனால் யசோதைக்கு அந்த பெண் குழந்தை பிறந்ததே அவளுக்கு தெரியாது, அது கண்ணிலேயே படலை. அதனால யசோதை மயங்கின நிலைமையில் இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுடைய பரிமாற்றம்ங்கிறது நடந்துடுத்தும். எந்த குழந்தைகளுடைய பரிமாற்றம், யசோதைக்கும் பிரசவமாயிடுத்து, தேவகிக்கும் பிரசவமாயிடுது. அப்போ பிரசவமான குழந்தைகளுடைய பரிமாற்றமும் நடந்திருக்கு. அப்போ பாருங்க, இந்த குழந்தைகளுடைய பரிமாற்றம் ரெண்டு விதமாக நடந்திருக்கு. ஒன்று வந்து ஏழாவது கர்ப்பமாக இருக்கிற போதே குழந்தைகளுடைய பரிமாற்றம் ஒன்றும், அதுக்கப்புறம் பிரசவம் ஆனதுக்கப்புறம் அந்த யசோதை தேவகையுடைய குழந்தைகளுடைய பரிமாற்றம். அதனால அப்படி வசுதேவர் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்த உடனே அங்கே நியாயமாக ரெண்டு குழந்தைகள் இருக்கணும் இல்லையா, ரெண்டு புத்திரர்கள் இருக்கணும், அந்த ரெண்டு புத்திரர்களும் ஐக்கியம் ஆகிவிட்டார்கள். அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் ஐக்கியம் ஆகிடுது. அப்போ அதனால யசோதைக்கு ஒரே ஒரு மகன்தான் கண்ணில் தென்பட்டான்ங்கிறதாக தாத்பரியம். இந்த மாதிரி ரகசியமான விருத்தாந்தங்களை நாரதர் வந்து சொன்னார். அப்போ நாரதர் இந்த மாதிரி கம்சன்கிட்ட இந்த ரகசிய விருத்தாந்தங்களை சொன்ன உடனே கம்சனுக்கு எப்படியாவது இந்த பலராமரையும் கிருஷ்ணரையும் நம்ம வதம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்தோம். ஏன்னா தேவகியினுடைய எட்டாவது குழந்தை கிருஷ்ணன்கிறது உறுதிப்பட்டுருத்தோம். அப்போ தேவகியினுடைய முதல் குழந்தையிலேருந்து எண்ணிட்டு வந்தாக்க கிருஷ்ணன் வந்து எட்டாவது குழந்தையாக வருவார். கிருஷ்ணன் வந்து எட்டாவது குழந்தை, அவர்கிட்டேருந்து எண்ண ஆரம்பித்தோம்னா அப்போ பலராமன் வந்து அவர் ஏழாவது குழந்தையாக இருந்தாலும் அவர் எட்டாவது குழந்தையாக எண்ணிக்கையில் வந்துடுவார். அதனால நாரதர் வந்து இப்படி கம்சனை கலப்பி விட்டுட்டார். அதனால உனக்கு அசரீரிவாக்கு எட்டாவது சிசுவனால் வதம்னு சொல்லியிருக்கு, அந்த எட்டாவது குழந்தையாக பலராமனும் இருக்கலாம் கிருஷ்ணனும் இருக்கலாம்னு ஒரு ரகசியமான விருத்தாந்தத்தை நாரதர் சொல்லிட்டார். சொன்ன உடனேயே அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் வதம் பண்ணணுங்கிறதாக யார் கம்சன் வந்து சங்கல்பம் பண்ணினான். அவன் சங்கல்பம் பண்ணின உடனே அந்த விபரீத புத்தியினால் கம்சவதம்ங்கிறது நிகழ்கிறது. அது மேற்கொண்டு 44வது அத்தியாயத்தில் அந்த வர்ணனை இருக்குது. அதனால இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சுவாமி வந்து இப்போ கோகுலத்திலேருந்து வடமதுரைக்கு போகிற சமயம் வந்துடுத்து, அப்போ இந்த கம்சவதம்ங்கிறது அதனால் நிகழறது. அந்த கம்சவதம் வந்து என்றைக்கு நிகழ்ந்தது, எந்த சமயத்தில் நடந்ததுன்னா, அது வியாக்கியானம் பண்ணியிருக்கா மகான்கள்லாம், வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா, பால்குண கிருஷ்ண சதுர்தசியாம் கம்சவதா. கம்சனுடைய வதம் எப்போ நடந்ததுன்னா பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி. நமக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிரையில் இருக்கிற சதுர்தசிங்கிறது அந்த மாதத்தினுடைய சிவராத்திரின்பர். அதனால பங்குனி மாதம் வந்தது, அந்த பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி மாத சிவராத்திரி அன்னைக்கு கம்சனுடைய வதம் நடந்ததுன்னு சொன்னா. அப்போ பாருங்க, 11வது வயசு சுவாமிக்கு நடந்துட்டு இருக்கிற போது சித்திர மாதம் பௌர்ணமியில் அரிஷ்டாசுரனுடைய வதம்னா, அப்போ கம்சனுடைய வதம் எப்போ, அந்த சித்திர மாதத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணிட்டு போனோம்னா பங்குனி மாதம் வரும் இல்லையா, அப்போ அந்த சித்திர மாதத்துலேருந்து கணக்கு பண்ணுற போது பங்குனி மாதம் வருது. ஆனால் அந்த சித்திர மாதம் நடந்துட்டு இருக்கிற போது சுவாமிக்கு 11வது வயசு நடந்துட்டு இருக்கு, ஆனால் இந்த பங்குனி மாதம் வர பொழுது 12வது வயசு நடந்துட்டு இருக்கும். ஏன்னா ஆவணி வந்தோடனே சுவாமிக்கு ஒரு வயசு கூடி போடும். அப்போ சுவாமியினுடைய 12வது வயசு நடந்துட்டு இருக்கிற பொழுது பங்குனி மாதம் மாத சிவராத்திரி அன்னைக்கு கம்ச வதம்ங்கிறது நடக்கிறது. அப்போ நாரதர் வந்து இப்படி கம்சனை தூண்டி விட்டதுனால்தான் கம்சவதம்ங்கிறது நிகழ்கிறது. அப்போ அதனால இந்த நாரதர் சித்திர மாதம் அரிஷ்டாசுரன் வதம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கம்சன்கிட்ட எப்போ வந்து இந்த மாதிரி அவனை கலப்பி விட்டுருக்கார்,
பங்குனி மாசம் வந்தபோது கலப்பி விட்டுருக்காருங்கிறது தாத்பரியம். அதனால அந்த பங்குனி மாதம் தான் நாரதர் வந்து கம்சனை வந்து இந்த மாதிரி ரகசியத்தை சொல்கிறாருங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சுவாமிக்கு 12வது வயசு, அப்போ கம்சவதம்ங்கிறது சுவாமியினுடைய 12வது வயசில் நிகழ்கிறதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நிசம்யை தத்போஜபதி கோபாத் பிரச்சலிதேந்திரியக நிச தமசி மாதத்த வசுதேவ ஜிகாம்சய நிவாரிதோ நாரதேன தற்சுதோ மிருத்யுமாத்மனக ஞாத்வா லோகமயை பாசைஹி பபந்த சகபார்யயா. அதனால் நாரதர் இந்த ரகசியமான விருத்தாந்தத்தை சொன்ன உடனே கம்சன் நினச்சான், அதனால தான் நான் வந்து சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் எந்த எல்லா ஊர்கள்லையும் இருக்கிற பொழுது அந்த குழந்தைகளெல்லாம் வதம் பண்ணணும்னு என்னுடைய அடியாட்களெல்லாம் நான் அனுப்பிச்சேன். அப்படி நான் அனுப்பிச்ச அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் கிருஷ்ணனும் இந்த பலராமனும் வதம் பண்ணிவிட்டா, மித்த ஊர்களில் இருந்த சிசுக்கள் எல்லாம் என்னுடைய ஆட்கள் வந்து வதம் பண்ணினா, ஆனால் நந்தகோகுலத்துக்கு வரபோது மட்டும் என்னுடைய ஆட்களுடைய அந்த பலம்ங்கிறது செல்லுபடியாகலை, இப்போ தான் அதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு புரியுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த பலராமனும் கிருஷ்ணனும் அந்த வசுதேவருடைய புத்திரர்களா, அந்த வசுதேவர் இப்போ மதுரையில் தானே இருக்கார், அதனால இப்போவே அந்த ரெண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்த அந்த வசுதேவரை நான் இப்போவே வதம் பண்ணுறதுக்காக நான் கிளம்புறேன்னு தன்னுடைய உடைவாளை உருவிக்கொண்டு நாரதர் இருக்கிற பொழுதே வசுதேவரை கொல்றதுக்காக கம்சன் வந்து கிளம்பினான். அப்போ நாரதர் சொன்னார், கம்சா அவசரப்படாதரா, உனக்கு வசுதேவர்னால மரணம் வரும்னு அசலகிரி வாக்கு வந்து சொல்லலையே, அந்த தேவகி வசுதேவர்களுடைய 8வது குழந்தையினால் தான் உனக்கு மரணம் வரும்னு அந்த அசரீரி வாக்கு வந்து சொல்லிட்டு, அதனால நீ வந்து வசுதேவரை வந்து நீ கொல்றதுல அர்த்தம் இல்லை, அவரால் உனக்கு பயம்ங்கிறது கிடையாது, அதனால நீ வசுதேவரை கொல்ல வேண்டாம்னு நாரதர் சொன்னார். அது மட்டும் இல்லை, நீ வசுதேவரை கொல்றதுங்கிறது வந்து அது புத்திசாலித்தனமான காரியம் இல்லை, ஏன்னா நீ வசுதேவரை கொன்னுட்டேன்னு வச்சுக்கலாம், அப்போ நந்தகோகுலத்தில் இருக்கிற கிருஷ்ணனுக்கும் பலராமருக்கும் இந்த மாதிரி நாரதர் வந்து கம்சன்கிட்ட இப்படி ரகசியத்தை சொன்னார், அதனால வசுதேவரை வந்து கம்சன் வதம் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயம் அந்த பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சதுன்னா, அவ இப்போ சின்ன பாலகர்களாக இருக்கிறதுனால அவ உன்னை வந்து பழிக்கு பழி வாங்கிறதுக்காக வடமதுரைக்கு அவ நந்தகோகுலத்திலேருந்து வரமாட்டான், ஏன்னா அவ அப்படியே வடமதுரைக்கு வந்து உன்னை வந்து அவ விரோதியாக பாவிச்சு வதம் பண்ணினா கூட அவ ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிற பிதாவாக இருக்கிற வசுதேவர் கிடைக்க போகிறதில்ல, ஏன்னா நீ வசுதேவரை வதம் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் அவ வந்து உன்னை வதம் பண்ணினா என்ன லாபம் அவளுக்கு, அவளுடைய பிதாங்கிறவர் வந்து அவளுக்கு கிடைக்க போகிறதில்ல, அதனால நீ அப்படி வசுதேவரை வதம் பண்ணிட்டேன்னா இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த பலராமனும் கிருஷ்ணனும் நந்தகோகுலத்திலேயே இருப்பா அல்லது எங்கேயாவது ஒளிஞ்சின்றுருவா, அதனால நீ வசுதேவரை கொல்றதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வசுதேவர் இப்போ வெளியில் வடமதுரையில் சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார், அந்த மாதிரியும் வசுதேவரை நீ இருக்க விடக்கூடாது. வசுதேவர் சுதந்திரமாக வடமதுரையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார்னா அவருக்கு இந்த மாதிரி கம்சனுக்கு நாரதர் வந்து இந்த ரகசியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்கிற விருத்தாந்தம் வசுதேவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ வசுதேவர் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷயத்தை தன்னுடைய ஆட்கள் மூலமாக நந்தகோகுலத்தில் இருக்கிற நந்தகோபருக்கு சொல்லி அனுப்புவார். அப்ப நந்தகோபர் என்னப்பார், இந்த பலராமனும் கிருஷ்ணனும் சின்ன குழந்தைகளா இருக்கா, கம்சன் பெரிய ராஜா, அவன் பெரிய பலசாலி, அதனால நம்ம வந்து இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் ஜாகிரதையா பாதுகாக்கணும், நம்ம வந்து அவளை வந்து வடமதுரைக்கு நம்ம போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரகசியம் தெரிஞ்சு கொடுத்தனா நந்தகோபரம் என்ன பண்ணுவார், இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒளிச்சு வச்சிருவார். இப்போ அவள் ரெண்டு பேரும் சின்ன வயசில் இருக்கா, அதனால அவளுக்கு நிறைய பலம் ஜாஸ்தியாகி அவர்கள் பெரியவர்களை ஆற வரைக்கும் நந்தகோபர் வந்து அவள் ரெண்டு பேரையும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல உனக்கு தெரியாதபடி ஒளிச்சு வச்சிருவார். அப்படி நந்தகோபர் பண்ணிட்டார்னா அந்த ரெண்டு குழந்தைகளும்
வளர்ந்து வருவா, அவளுக்கு பலம்ங்கிறது விருத்தியாகும். அப்போ அவ ரெண்டு பேரையும் நீ சின்ன வயசுலயே அவளுக்கு பலம் குறைவா இருக்கிற சமயத்திலேயே வதம் பண்ற அந்த சந்தர்ப்பம்ங்கிறது உனக்கு கிடைக்காது. அதனால அவ ஒளிஞ்சு வைக்கப்பட்டுட்டானா உனக்கு அவ எங்க இருக்காங்கிற விருத்தாந்தம் தெரியாது. அதனால உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு மரணத்துக்கு காரணமா ஆக போறவா. அசரீரி வாக்குப்படி அவ எங்கேயோ ஒளிஞ்சின்னு இருக்கா, வளர்ந்துட்டு வராங்கிற அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு டென்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிடும். என்னுடைய சத்துருக்கள் எங்கேயோ வளர்ந்துட்டு வரா அப்படிங்கிறத நீ நினைச்சேனா உனக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். அதனால உனக்கு அவ ரெண்டு பேரையும் பலம் குறைஞ்ச சின்ன வயசுலயே வதம் பண்ற அந்த சந்தர்ப்பம்ங்கிறது உனக்கு இல்லாமல் போயிடும். அதனால வசுதேவர் இந்த ரகசியத்தை நந்தகோபருக்கு சொன்னாதான் இந்த அனர்த்தம் வரும். அதனால அவரை சுதந்திரமா வடமதுரையில நடக்கிறதுக்கு விடாத, சஞ்சாரம் பண்ண விடாத. முன்னால எப்படினே அந்த வசுதேவரையும் அவருடைய பாரியா இருக்கிற அந்த தேவகியும் எப்படி காராகிரகத்தில் ஜெயிலில் அடைச்சியோ, அதே பிரகாரம் அந்த தம்பதிகளை நீ வந்து ஜெயிலில் திரும்பவும் அடைச்சி விட்டுரு அப்படிங்கிறதாக இன்னொரு உபாயத்தையும் நாரதர் சொன்னார்னு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானங்கள்லேருந்து தெரியறது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, வசுதேவரையும் தேவகியையும் வந்து நீ காராகிரகத்தில் அடைச்சா மட்டும் போகாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே என்ன நினச்சிட்டுருக்கானா, உனக்கு அந்த அசரீரி வாக்கு தேவகியினுடைய எட்டாவது குழந்தையினால மரணம்ங்கிறத உலகம் முழுக்க கேட்டிருக்கு. அந்த அசரீரி வாக்கை உலகம் முழுக்க கேட்டிருக்கு. அப்போ அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த தேவகியினுடைய எட்டாவது குழந்தை எங்கே வளர்ந்துட்டு வருது அப்படின்னு எல்லாருமே இந்த உலகத்தில் யோஜனை பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்குமே அது வந்து ஒரு புதிராக இருக்கு. அதனால யாருக்குமே அந்த தேவகியினுடைய எட்டாவது குழந்தை எங்க வளர்ந்து வருதுங்கிற விருத்தாந்தமே யாருக்கு தெரியாம இருக்குது. லோகத்துல ரகசியமா இருக்கு. இப்ப நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீ நந்தகோகுலத்தில் இருக்கிற கிருஷ்ணன் மேலையும் பலராமன் மேலையும் நீ விரோதத்தை பாராட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நீ அவாகிட்ட விரோதத்தை நீ பாராட்டலை, ஏன்னா உனக்கு இந்த ரகசியம் தெரியாது. இன்ன என்னுடைய அந்த ரகசியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீ வந்து அந்த பலராமன் மேலையும் அந்த கிருஷ்ணன் மேலையும் நீ எல்லாருக்கும் ஊர் அறியிற மாதிரி விரோதத்தை நீ காண்பிச்சேனா அப்போ உலகத்துக்கே எது தெரிஞ்சு போயிடும். இந்த பலராமன் கிருஷ்ணர் இவா ரெண்டு பேரும் அந்த தேவகியினுடைய புத்திரர்கள்ங்கிற ரகசியம் உலகத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால நீ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு குழந்தைகள்கிட்டையும் விரோதம் வந்து பாராட்டுறத வெளியில் காமிச்சிக்கப்படாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறியிற மாதிரி நீ விரோதத்தை பாராட்டக்கூடாது. அந்த விரோதத்தை நீ ரகசியமாக வச்சுக்கணும். எது வரைக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் வதம் பண்ணுற வரைக்கும் நீ இந்த விஷயத்தை நீ வந்து ரகசியமாக வச்சுக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, இந்த குழந்தைகள் மேலே விரோதத்தை நீ காமிக்காத. அதுக்கு பதிலாக அந்த ரெண்டு குழந்தைகளும் நந்தகோகுலத்தில் இருக்காள் இல்லையா, அந்த பலராமனையும் அந்த கிருஷ்ணனையும் நீ உன்னுடைய ஆட்களை அனுப்பி, நந்தகோபருக்கு யார் மேலே ரொம்ப விஸ்வாசம்ங்கிறது உண்டோ அந்த விஸ்வாசமுள்ள ஒரு மனுஷியரை அனுப்பிச்சு அவர் மூலமாக நீ அந்த நந்தகோபருடைய சம்மதத்தை பெற்று நீ வந்து அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் ஏதோ நல்ல எண்ணத்தில் அழைக்கிற மாதிரி வடமதுரைக்கு அழைச்சிக்கோ. அப்படி வடமதுரைக்கு அவ வந்த உடனே அதுக்கப்புறம் உன்னுடைய விரோதத்தை காண்பிச்சு கபடத்தை வெளிப்படுத்தி அவளை வந்து நீ தந்திரமாக நீ வதம் பண்ணிப்பிடு அப்படிங்கிறதாக அந்த நாரதர் வந்து கம்சனுக்கு மேற்கொண்டு யோஜனையை சொன்னாருங்கிறதாக இந்த ஸ்லோகங்களில் தாத்பரியம் அடங்கி இருக்கு. இப்போ நம்ம கேட்கலாம், நாரதர் வந்து தேவ ரிஷி, திருலோக சஞ்சாரி, அப்போ அவர் யாருக்கு பட்சபாதமாக நடக்கக்கூடியவர், தேவதைகளுக்கு பட்சபாதமாக நடக்கக்கூடியவர், சாதுக்களுக்கெல்லாம் பட்சபாதமாக நடக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நாரதர் அவருக்கு நன்னா தெரியும், ரகசியம் தெரியும், அபராஜிதமான வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணர் தான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்காருனெல்லாம் தெரியும் அந்த நாரதருக்கு. அப்படி இருக்கிற போது நாரதர் யாருக்கு பட்சபாதமாக இருந்திருக்கணும், சாதுக்களாக இருந்த தேவகி, வசுதேவர், கிருஷ்ணன், பலராமர், அவளுக்கெல்லாம் தான் சாதகமாக இருந்திருக்கணும். அவளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அந்த கம்சனை துர்போதனை பண்ணி அந்த சாதுக்களுக்கெல்லாம் கெடுதல் வரத்துக்கு ஒரு உபாயத்தை இந்த நாரதர் சொல்லி கொடுத்தாரு. இது என்ன அநியாயமாக இருக்குதுன்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வருது. அதுக்கு என்ன பதில் மகான்கள் சொல்லியிருக்காரா, நாரதருக்கு அவர் திரிகால ஞானியாக இருக்கிறதுனால கம்சனுடைய ஆயுட்காலம் முடிய போகிறதுங்கிற விருத்தாந்தம் யாருக்கு தெரியும்,
நாரதருக்கு தெரியும். அதனால அவனுக்கு வந்து இப்படி நம்ம அவனை துர்போதனை பண்ணினாதான் அவனுக்கு மரணம்ங்கிறது ஏற்படும், அவனுடைய மரண காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு யாருக்கு தெரியும்? நாரதருக்கு தெரியும். நம்ம இப்ப பார்த்தோம் கம்சனுடைய வதம் எந்த மாசம் நடக்கிறதுன்னு பார்த்தோம், பங்குனி மாசம் நடக்கிறது. அப்ப நாரதர் எப்ப வந்து அவனுக்கு துர்போதனை பண்றார்? பங்குனி மாசம் தான் துர்போதனை படம். அதனால நாரதர் வந்து துர்போதனை பண்ணினதுக்கும் கம்சவதம் நடக்கிறதுக்கும் ரொம்ப நாள் இல்லை, அது சீக்கிரமாவே நடந்துடுறது. ஆனா நம்ம பிரவச்சனத்துல மட்டும் இப்ப 36வது அத்தியாயத்துல இருக்கோம், கம்சவதம் எப்ப நடக்க போறது? 44வது அத்தியாயத்துல நடக்க போறது. பிரவச்சனத்துல வேணா அது தள்ளி போகுமே ஒழிய அந்த அத்தனை விற்த்தாந்தங்களும் 36வது அத்தியாயத்துல இருந்து 44வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற எல்லா விற்த்தாந்தங்களுமே நாரதர் வந்தது பங்குனி மாசம் அதுலயே எல்லாம் பூர்த்தி ஆயிடுறதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாரதர் வந்து இப்படி சொன்னோன்ன நாரதர் சொல்றது நியாயம் அப்படிங்கிற அவனுக்கு கம்சனுக்கு பட்டுது. உடனே நாரதருடைய போதனையினால வசுதேவருக்கும் தேவகிக்கும் உயிர் பிச்சைங்கிறது கிடைச்சது. அதனால அந்த அளவுக்கு நாரதர் வந்து அனுகூலமாக தான் நடந்தாருங்கிறதாக தாத்பரியம். அதனால அந்த வசுதேவர் தேவகி ரெண்டு பேரையும் காராகிரகத்தில் அடைச்சு விட்டார். அப்ப நாரதர் வந்து கம்சனுடைய அரண்மனையை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அப்ப கம்சன் வந்து மேற்கொண்டு முயற்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த விருத்தாந்தத்தை வந்து வர்ணிக்கிறார். பிரதியாதே து தேவர்ஷௌ கம்ச ஆஹூய கேசினம் பிரேஷயா மாசகன்யேதாம் பவதா ராமகேசவௌ. நாரதர் போன உடனே முதல் காரியமா என்ன பண்ணினா, கம்சனுக்கு கேசின்னு ஒரு அசுரன் ரொம்ப வேணுங்கப்பட்டவன். அந்த கேசிங்கிற அசுரன் வந்து அவன் குதிரையினுடைய ரூபத்தை எடுத்துட்டு போய் சத்துருக்கள்லாம் தாக்கக்கூடியவன். அதனால அந்த குதிரையினுடைய ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அந்த கேசிங்கிற ஒரு அசுரனை கூப்பிட்டான். ஏய், நீ என்ன தெரியுமா பண்ணணும், நந்தகோகுலத்தில் பலராமரும் கிருஷ்ணரும் இருக்கா, ரெண்டு பேரும் என்னுடைய விரோதிகள் சத்துருக்கள்னு நாரதர் சொல்லியிருக்கார். அதனால நீ வந்து குதிரையினுடைய ரூபத்தை எடுத்துட்டு நீ வந்து அந்த நந்தகோகுலத்துக்கு போய் நீ வந்து அந்த பலராமரையும் கிருஷ்ணனையும் நீ வந்து சம்ஹாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டான் கம்சன் கேசிங்கிற அந்த அசுரனுக்கு. இது அவன் பண்ணின முதல் திட்டம், இது வந்து அவனுடைய முதல் உபாயம். ஏன்னா அவன் நினைச்சா இந்த கேசிங்கிறவ ரொம்ப பலசாலி, அவன் நந்தகோகுலத்துக்கு போய் இந்த குழந்தைகளை வதம் பண்ணிட்டான்னா நமக்கு மேல் கொண்டு எந்த காரியமும் இல்லை, நமக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைச்சு இதை வந்து முதல் திட்டமாக அவன் வந்து வெளிப்படுத்தினான். அதுக்கப்புறம் அவன் நினச்சா நம்ம ஏற்கனவே பூதனை அகாசுரன் முதலான பல அசுரர்களை அனுப்பிச்சிருக்கேன், அவன் எல்லாரையும் அந்த பலராமனும் கிருஷ்ணனும் ஜெயிச்சுட்டா, அதனால இந்த கேசியினுடைய முயற்சியும் ஜெயமாகாமல் போகலாம், கேசிக்கும் தோல்விங்கிறது ஏற்படலாம். அதனால இந்த ஒரு திட்டத்தை மட்டும் நான் கையாளப்படாது, அதனால நான் மேற்கொண்டு சில திட்டங்களையும் யோஜனைகளையும் நான் பண்ணணும்னு இவன் வந்து தீர்மானம் பண்ணினான். அப்போ ததோ முஷ்டிகசாணூர சலதோ சலகாதிகான் அமாத்தியான் அஸ்திபாம்ச்சைவ சமாஹூயாக போஜராட் போபோ நிசம்யதாம் ஏதத் வீரசாணூர முஷ்டிக நந்தவிரஜய கிலாசாதே சுதா வானகதுத்னுபேக ராமகிருஷ்ணௌ ததௌ மஹ்யம் மிருத்யு கால நிதர்சிதௌ பவத்வியாம் இஹ சம்ப்ராப்தௌ ஹன்யேதாம் மல்லலீலயா மஞ்சாக்ரியந்தாம் விவிதாக மல்லரங்க பரிசுதாகம் பௌரா ஜானபதாஸ் சர்வே பஸ்யந்து ஸ்வைர சம்யுகம். அதனால கேசிக்கு ஒரு உத்தரவை போட்டா, அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்ட சில பிரமுகர்கள் இருந்தா, முக்கிய பிரமுகர்கள் இருந்தா, மந்திரிகள் இருந்தா. அதனால அமாத்தியானு, அமாத்தியான்கிற பதத்துக்கு மந்திரிகள்னு அர்த்தம், முக்கிய பிரமுகர்கள் அவனுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவ, அவளெல்லாம் கூப்பிட்டான். ஹஸ்திபாம் ஸ்டைவ, அதுக்கப்புறம் கம்சனுக்கு வந்து யானை படைங்கிறது
பெருசா உண்டு. அதனால அந்த யானைகளெல்லாம் பாதுகாக்கிறவன் இருக்காரோ இல்லையா, அந்த யானைகளுக்கெல்லாம் எவன் அவைகளை கண்காணிக்கிற அதிகாரியா இருக்கானோ, அந்த மாதிரி யானைகளை கண்காணிக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் அவன் கூப்பிட்டா. அதுக்கப்புறம் அவனுடைய கைவசத்துல மல்யுத்தம் பண்ணக்கூடிய பெரிய வீரர்கள் இருந்தா, சிறந்த வீரர்கள் இருந்தா, சாணூரன், முஷ்டிகன், சலன், தோசலகன் முதலான பல மல்யுத்த வீரர்கள் அவன்கிட்ட இருந்தா. அதனால இவன் எல்லாரையும் கூப்பிட்டான். அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எனக்கு நந்தகோகுலத்தில் இருக்கிற பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் சத்ருக்கள்னு நாரதர் வந்து ரகசியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கார். அதனால போபோ நிசம்யதாம் ஏதத் வீர சாணூர முஷ்டிக நந்த விவர ஜெய கிலாசாதே சுதா வானகதுந்துபேக. அதனால அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காள் இல்லையோ, அவ ரெண்டு பேரும் நந்தகோபர் கிரகத்தில் வளர்ந்துன்னு வந்தா கூட அவ வந்து வசுதேவருடைய புத்திரர்கள் தான் நாரதர் சொல்லிட்டார். அந்த வசுதேவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆனகதுந்துபிகின்னு பேர். வசுதேவருக்கு இன்னொரு நேம் வந்து ஆனகதுந்துபிகின்னு பேர். அதனால நந்த பிரஜே கிலாசாத்தே சுதவு ஆனக துந்துபேகே. அதனால வசுதேவருடைய புத்திரர்கள் தான் எனக்கு இத்தனை நாளாக தெரியாது, இப்போத்தான் தெரிஞ்சதுன்னு. அதனால அவ மூலமாக எனக்கு ஆபத்து இருக்குன்னு இவா கிட்டெல்லாம் சொன்னான். அந்த வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னாக்க, அதை சுவாமி வேதாந்த தேசிகன் வந்து யாதவாபியுதயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஆனகாஹனாம் ச திவ்யானாம் துந்துபீனாம் ச நிஸ்வனைஹே சகஜாதம் யமாசக்யுஹு ஆக்யயானகதுந்துபிம். அந்த வசுதேவருக்கு ஏன் ஆனகதுந்துபின்னு பேர் வந்ததுன்னா, தேவலோகத்தில் சில வாத்தியங்கள் இருக்கு, துந்துபீனு ஒரு தாள வாத்தியம் இருக்குது தேவலோகத்தில், அதே மாதிரி ஆனகம்னு ஒரு வாத்தியம் தேவலோகத்தில் இருக்குது, அதெல்லாம் நம்ம பூலோகத்தில் கிடையாது. ஆனால் இந்த வசுதேவருங்கிறவர் சுவாமி கிருஷ்ணனுடைய பிதா இல்லையா, அப்போ எவ்வளவு தர்மிஷ்டராக அவர் இருக்கணும். அதனால் இந்த வசுதேவர் வந்து அவர் ஜனனமாற சமயத்தில், அவர் இந்த பூலோகத்தில் அவர் அவதரித்த பொழுது, வசுதேவர் அவதார காலத்தில் அவர் இந்த பூலோகத்தில் மண்ணை தொட்ட உடனே தேவலோகத்தில் இருந்த அந்த ஆனகம் துந்துபி முதலான மங்களவாத்தியங்கள் வந்து வாசிச்சுதான். அதனால இவருக்கு வந்து ஆனக துந்துபீர் பேருன்னு சுவாமி தேசிகன் வந்து யாதவாபியுதயத்தில் சொல்லியிருக்கார். அதனால அந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து என் சத்ருக்களாய் இருக்க போறாப்பா. அதனால பவத்யாம் இக சம்பிராப்தௌ ஹன்யேதாம் மல்லலீலைய. அதனால் சாணூரா, முஷ்டிகா, நீங்கள்லாம் பெரிய மல்யுத்த வீரர்கள். அதனால் நான் வந்து அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் நான் வந்து நம்ம மதுரைக்கு அழைச்சிண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். அப்படி நான் அழைச்சிண்டு வந்த உடனே அவளை வந்து உங்களோடெல்லாம் மல்யுத்தத்தில் ஈடுபடணும்னு அந்த குழந்தைகள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். அதனால் அந்த குழந்தைகளை வந்து இந்த மல்யுத்தத்தில் நான் ஈடுபடுத்துகிற பொழுது நீங்கள் வந்து ரொம்ப பலசாலிகள், பல அசுரர்களெல்லாம் இங்கே ஜெயிச்சிருக்கள், அதனால் உங்களுக்கு இந்த மல்யுத்த வீரர்களோட யுத்தம் பண்ணுற அளவுக்கு சமானமான பராக்கிரமம் இருக்குது, பலம் இருக்குங்கிறதாக சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி உங்களோடெல்லாம் மல்யுத்தம் பண்ணும்படி நான் ஈடுபடுத்துவேன். அதனால் அந்த மல்யுத்தம் நடக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ரெண்டு பாலகர்களையும் நீங்கள் வந்து வதம் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கிறதாக சொன்னான். அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, கேசிங்கிற அந்த அசுரனை நான் வந்து நந்தகோகுலத்துக்கு இவாளை வதம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கேன், அவனுடைய முயற்சி சபலமாகலைனா ஜெயிக்கலைனா அதுக்கப்புறம் இந்த யோஜனையை நான் வந்து கையாள போகிறேன்னு சொன்னான். அதில் என்ன விசேஷம்னா, பவத்யாம் இக சம்பிராப்தௌ ஹன்யேதான் மல்லலீலையா. அதனால் அந்த ரெண்டு குழந்தைகளையும் இங்கே நம்ம மதுரைக்கு அழைச்சிட்டு வந்துடணும் தானே. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டு பேரும் பலராமரும் கிருஷ்ணனும் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவ நந்தகோகுலத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம், அவ தங்களுடைய ஸ்வயஸ்தானத்தில் அவ இருக்கா, ஸ்வஸ்தானத்தில் அவ இருக்கா. அதனால் யாருக்குமே அவ பெரியவாளோ சின்னவாளோ யாராக இருந்தாலும் சரி, அவ தங்களுடைய ஸ்வயஸ்தானத்தில் ஸ்வஸ்தானத்தில் அவ இருந்தானா அவளுக்கு பலங்கிறது
ஜாஸ்தி. அதனால ஸ்வஸ்தானத்தில் அவ இருக்கிற போது கோகுலத்தில் பலம் ஜாஸ்தி. அதனால அவளை தந்திரமா அங்கேருந்து நம்ம வடமதுரைக்கு அழிச்சுன்னு வந்துட்டோம்னா, இந்த வடமதுரைங்கிறது வேற பிரதேசம், அது அவளுடைய ஸ்தானம் கிடையாது. அதனால நம்ம வந்து அவளை இங்க வடமதுரைக்கு கபடமா அழிச்சுன்னு வந்துட்டோம்னா, அப்போ அவளுக்கு அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு பலம் வீரியம் எல்லாம் அவளுக்கு இங்கே இருக்காது வடமதுரையில். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு உபாயத்தை நான் கையாள்றேன்னு சொல்லி கம்சன் இப்படி அவள்கிட்ட சொன்னதுல என்ன தாத்பரியம்னா, ஒவ்வொருத்தருக்கும் பலம்னு ஒன்று இருக்கு, சரீர பலம்னு ஒன்று இருக்கு, சரீர பலம் மனோபலம்னு ஒன்று இருக்கு. அதை தவிர எதுவும் ரொம்ப முக்கியம்னு கம்சன் சொல்றான், ஸ்தான பலம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால சரீரபலம் மனோபலம் பாகுபலம் இதெல்லாம் தவிர ஸ்தான பலம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம்னு கம்சனுடைய அபிப்பிராயம்னு வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கா. என்ன சுவாரஸ்யம் சொல்லியிருக்கானா, இந்த ஸ்தானம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அதுக்கு பலம்ங்கிறது உண்டு. அவரவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிற போது அவளை யாரும் நிந்தனபடி பேச முடியாது, அவமரியாதையை பேச முடியாது, எதிர்க்க முடியாது. ஆனால் ஸ்தான பலத்துக்கு ஒரு கௌரவம் உண்டுன்னு வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தை மேற்கோளாக கொடுத்துருக்கா. ஸ்தானம் பிரதானம் ந பலம் பிரதானம் ஸ்தானே ஸ்திதோ காபுருஷோபி சூரக ஜானாமி நாகேந்திர தவ பிரபாவம் கண்டே ஸ்திதோ கர்ஜசி சங்கரஸ்ய. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்தானம் பிரதானம், ஸ்தானந்தான் ரொம்ப பிரதானம், ந பலம் பிரதானம், பலம்ங்கிறது அவ்வளவு பிரதானம் இல்லை, பலம் வேண்டியதுதான், இருந்தாலும் ஸ்தானத்தோடு ஒப்பிடுற போது பலம் அவ்வளவு முக்கியம் இல்லை. அதனால ஸ்தானே ஸ்திதா கா புருஷோபி சூரக, சாதாரண அல்ப மனுஷியனா இருப்பான், ரொம்ப அல்பனா இருப்பான், அல்ப பலம் உள்ளவனா இருப்பான். அப்படி அல்ப பலம் உள்ளவனா இருந்தா கூட அவன் அவனுக்கு வேணுங்கிற ஒரு ஸ்தானத்தை பிடிச்சுட்டு இருந்தான்னா, அந்த ஸ்தானத்துல இருக்கிற போது அவன் அல்பனா இருந்தா கூட அவனுக்கு மகத்துவங்கிறது ஜாஸ்தி, மகிமைங்கிறது ஜாஸ்தி. இப்படி நம்ம சொன்னோம்னா நமக்கு சரியா புரியறது இல்லை இல்லையா. அதுக்காக இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. என்னன்னா, ஜானாமி நாகேந்திர தவ பிரபாவம் கண்டே ஸ்திதோ கர்ஜசி சங்கரஸ்ய. கருடன் ஆகாசத்துல பறந்து போயின்னு இருந்தார். அப்படி கருடன் ஆகாசத்தில் பறந்து போயின்னு இருக்கிற பொழுதோ பரமசிவனுடைய கழுத்தில் இந்த பாம்பு இருந்தது. அப்போ நம்ம சொல்கிற போலியா, பரமசிவனுடைய கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டுது கருடா சௌக்கியமானு கேட்டதுன்னு சொல்கிற போலியா. சாதாரணமாக அந்த பாம்பு வேற இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு பலம்ங்கிறது குறைச்சல். அப்போ கருடனை வந்து நீ சௌக்கியமானு கேட்டதுன்னா அப்போ கருடன் என்ன பண்ணிடுவார், என்ன வந்து சௌக்கியமானு நீ கேட்குறியா, நீ யாருன்னு அந்த பாம்பை வதம் பண்ணிடுவார். ஆனால் அந்த பாம்பு எங்கே இருக்க, பரமசிவனுடைய கழுத்தில் இருக்க. அதனால கண்டே ஸ்திதா கர்ஜசி சங்கரஸ்ய. அதனால நம்ம வந்து பரமசிவனுடைய கழுத்தில் இருக்கோம், நல்ல ஸ்தானத்தில் இருக்கோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த கழுத்தில் இருந்த அந்த பாம்பு வந்து கர்ஜனை பண்ணித்தான். அதனால அந்த கருடனுக்கே சவால் விடுற மாதிரி அந்த பாம்பு வந்து கர்ஜனை பண்ணித்து, அதுலேருந்து அப்படி கர்ஜனை பண்ணித்தான். அப்படி கர்ஜனை பண்ணினோன்னு கருடன் என்ன சொன்னாராம், பாம்பே பாம்பே உன்னோட வண்டவாளம் எனக்கு தெரியும், ஜானாமி நாகேந்திர தவ பிரபாவம், உனக்கு எவ்வளவு அல்ப பராக்கிரமம் உண்டுங்கிறது எனக்கு நன்னா தெரியும், அப்படி அல்ப பராக்கிரமம் உனக்கு இருந்தால் கூட இப்போ நீ பரமசிவனுடைய கழுத்தில் உட்கார்ந்துட்டுருக்கேங்கிற அந்த தைரியத்தினால தான் நீ இப்படி கர்ஜனை பண்ணுறேங்கிறத நான் தெரிஞ்சுட்டுருக்கேன்னு அந்த கருடனும் பதில் சொன்னாருங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அதனால பாருங்க, கம்சனுக்கு ராஜநீதியெல்லாம் தெரியும். அதனால அவன் வந்து அந்த ராமகிருஷ்ணர்களை அவளுடைய ஸ்தானத்திலேருந்து நம்ம மதுரைக்கு அழிச்சுன்னு வந்துட்டா அவளுக்கு பலம் வந்து அதுவே ஒடுங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு ஒரு யுக்தியை பண்ணினான். அதனால அப்படி அவள் வந்த உடனே நம்ம வந்து ஒரு மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அதை நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணும், மதுரையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கணும். அப்போ அந்த மல்யுத்தம் நடக்கிற அந்த அரங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மைதானமாக இருக்கணும். அந்த மைதானத்தில் நம்ம வடமதுரையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அழைப்பு விடுத்து இந்த மாதிரி ஒரு மல்யுத்தம் நடக்க போகிறது, பலராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் மித்த மல்யுத்த வீரர்களுக்கும் நடுவில் நடக்க போகிறது, அதனால் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கோ ராஜா எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்காருன்னு
எல்லாருக்கும் பறைசாற்றி அந்த ஜனங்கள் முன்னிலையில் இந்த மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினான். அப்புறம் சொல்றான், மஞ்சா கிரியந்தாம் விவிதாக மல்லரங்க பரிசுதாகம் பௌரா ஜானபதா சர்வே பசியந்து ஸ்வைரசம் யுகம். ஸ்வைரசம் யுகம், இப்படி சுதந்திரமா இந்த மல்யுத்தம்ங்கிறது நடக்கும்போது அதை ஜனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால நம்ம மதுரை நகரத்து ஜனங்கள் பார்க்கணும், சுத்தீவிர இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த மல்யுத்தத்தை பார்க்கணும். அதனால இந்த பார்வையாளர்களா இந்த ஜனங்கள்லாம் இருக்க போறா இல்லையா, அதனால இந்த பார்வையாளர்கள்லாம் இந்த மல்யுத்தத்தை சௌகரியமா உட்கார்ந்துட்டு ரசிக்கிறதுக்காக நிறைய கேலரிஸ கட்டுங்கடான். மஞ்சா கிரியந்தான் விவிதாக, அந்த பார்வையாளர்கள் அமர்றதுக்காக அந்த மாதிரி பெரிய கேலரி எல்லாம் நீங்கள் வந்து தயார் பண்ணுங்கோ, நிர்மாணம் பண்ணுங்கோ, அப்போ தான் எல்லாரும் சௌரியமாக உட்காந்துட்டு பார்க்க முடியும்னு இப்படி ஒரு யோஜனையை பண்ண. அப்போ கேசிங்கிற அந்த அசுரனை அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிது, அது முதல் திட்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணது வந்து ரெண்டாவது திட்டம். இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த 36வது அத்தியாயத்தில் 24 ஸ்லோகங்களை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகத்திலேருந்து 57வது ஸ்லோகம் வரைக்கும் மொத்தம் 33 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கும். ஆனால் அது எல்லா எடிஷன்லேயும் இருக்காது. இந்த 25வது ஸ்லோகத்திலேருந்து 57வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற அந்த 33 ஸ்லோகங்களும் சில புஸ்தகங்களில் தான் இருக்கும். எந்த பாகவத புஸ்தகங்களில் இருக்கும்னா வீரராகவிய வியாக்கியானம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பதரத்னாவளியில் ஒரு வியாக்கியானம் இருக்குது. அந்த பதரத்னாவளி வீரராகவிய வியாக்கியானம் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் அனுசரிச்சிருக்கிற புஸ்தகங்களில் இந்த 33 ஸ்லோகங்களும் இருக்கும். மித்த புஸ்தகங்களில் இந்த 33 ஸ்லோகங்களும் இருக்காது. அதில் 25வது ஸ்லோகம் அது என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு திட்டங்களை பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் அந்த இவன் அழைத்த அந்த கூட்டத்தில் யானைகளை பாதுகாக்கிறவர்களில் இருந்த அவள்ல அந்த யானை பாகர்களுக்கெல்லாம் அதிகாரியாக ஒருத்தன் இருந்தான். ஏன்னா பல யானை பாகர்கள் இருப்பா, அத்தனை பேருக்கும் அதிகாரியாக ஒருத்தன் தான். அவனுக்கு வந்து மகாமாத்ரன்னு பேர். அதனால இந்த மாதிரி ரெண்டு திட்டங்களை வெளிப்படுத்தினான் கம்சன். அதுக்கப்புறம் அந்த யானை பாகர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அந்த மகாமாத்ரன்கிறவனை வந்து கூப்பிட்டு இவர்கள் எல்லார் முன்னிலையிலும் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான். அது அவன் பண்ணுற மூன்றாவது யோஜனை. மகாமாத்ர நிபோதேதம் வச்சோ மம மகாமதே கஜ குவலயா பீடக பிரபின்ன கரடாமுகம் சம்ஸ்தாப்யா துவாரி ரங்கஸ்ய கராரோபிதமுத்கரக தேனதௌ தத்ர ஹந்தவ்யௌ சுதௌ ஆனகதுந்துபேகே. அதுக்கப்புறம் இந்த யானைப்பாகர்களுடைய தலைவனாக இருக்கிற இந்த மகாமாத்திரன் கிட்ட சொன்னா, மகாமாத்ரா மகாமாத்ரா, நான் என்ன தெரியுமா திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது பின்னால் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறான் கம்சன், அதையும் சேர்த்து இப்போ நான் அர்த்தம் சொல்ல போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த மகாமாத்திரன் கிட்ட சொல்கிறான் இவன், என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா, அந்த பலராமரும் அந்த கிருஷ்ணரும் வடமதுரைக்கு வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு தனுர் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். தனுர் யாகம்ங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய ஒரு யஜ்யசாலையில் யாகங்கள் நடக்கிற ஒரு இடத்துல ஒரு தனுசை வெப்ப, ஒரு வில்லை வச்சு அந்த வில்லை குறித்து ஒரு யாகத்தை பண்ணுவேன். அது க்ஷத்திரியர்கள் பண்ணக்கூடிய ஒரு யாகம், அதுக்கு தனுர் யாகம்னு பேர். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட யாகசாலையில் அது மாதிரி அந்த வில்லை ஸ்தாபித்து ஆராகனம் பண்ணி நான் வந்து தனுர் யாகத்தை பண்ண போகிறேன். அதனால் அந்த தனுர் யாக சாலை வந்து முதல்ல இருக்கும். அந்த தனுர்யாக சாலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் நிறைய ஜனங்கள்லாம் உட்கார்றதுக்காக அந்த கேலரிகள் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணி அந்த மல்யுத்த அரங்கத்தில் நான் வந்து
இந்த சானூரன் முஷ்டிகன் முதலான வீரர்களோட இந்த பலராமரையும் கிருஷ்ணரையும் மல்யுத்தத்தில் ஈடுபடுத்த போகிறேன். அதனால அந்த ராமகிருஷ்ணர்கள் முதல்ல வந்த உடனே மதுரைக்கு அவ அந்த தனுர்யாகம் நடந்துக்கிற அந்த தனுர்யாக சாலையை முதல்ல அவ பார்க்கறதுக்காக வருவா. ஏன்னா குழந்தைகளுக்கு தனுர்யாகத்தில் வந்து ஒரு பெரிய வில்லு இருக்குன்னா அதை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அதனால அந்த தனுர்யாக சாலையில் இருக்கிற அந்த வில்லை வந்து அவ பார்க்கறதுக்கு ஆசைப்படுவா. அதை அவ பார்த்த உடனே அதுக்கப்புறம் இந்த மல்யுத்தம் பண்ணுறதுக்காக இந்த மல்யுத்தம் நடக்கிற அந்த அரங்கம் இருக்கும் இல்லையோ, அந்த மல்யுத்த அரங்கத்தினுடைய நுழைவாயில் அதனுடைய கேட் இருக்கும் இல்லையோ, அந்த மல்யுத்தம் நடக்கிற அரங்கத்தினுடைய அந்த கேட்டு வழியாக தான் அவள் அந்த மல்யுத்த அரங்கத்துக்குள்ளே அவள் நுழைவா. அப்படி நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அவள் அந்த சானூரன் முஷ்டிகன் முதலான மல்லர்களோட அவள் யுத்தம் பண்ணணும். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணணும், அந்த மல்யுத்தம் நடக்கிற அரங்கம் இருக்கும் இல்லையோ அதனுடைய நுழைவாயில் அதனுடைய அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கேட்டில் வந்து அந்த நுழைய அவள் நுழையிற இடத்துல நீ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த யானைகள்லையே குவலையா பீடம்னு ஒரு யானை இருக்கு, அந்த குவலையா பீடம்ங்கிற யானை தான் ரொம்ப வந்து பலம் வாய்ந்தது. அதனால நீ என்ன பண்ணணும்னா அந்த குவலையா பீடம்ங்கிற அந்த யானைய அதை வந்து நீ அந்த மல்யுத்த அரங்கத்தினுடைய நுழைவாயில் நீ வந்து நிறுத்தி வைக்கணும். அப்படி நிறுத்தி வச்சேனா அந்த மதங்கொண்ட அந்த குவலையா பீடமே என்ன பண்ணிடும், ஊருக்கு புதுசாக இருக்கிற இந்த பலராமனும் கிருஷ்ணனும் உள்ளே நுழைகிற பொழுது அவர்களை அந்த குவலையா பீடமே வதம் பண்ணிவிடும். அப்படி அந்த மீறி வந்தாக்கத்தான் அதுக்கப்புறம் இந்த மல்யுத்தம்ங்கிறது நடக்க முடியிருக்கும். அதனால் நீ வந்து என்ன பண்ணணும்னா அந்த மல்யுத்த அரங்கத்தினுடைய அந்த நுழைவாயில் நீ வந்து அந்த மதங்கொண்ட அந்த குவலையா பீடம்ங்கிற அந்த யானையை நீ சத்ருக்களை வதம் பண்ணுறதுக்காக அதை பழக்கி வச்சு நீ வந்து நிறுத்தி பண்ணணும். ஏன்னா நீ உன்னுடைய உத்தரவை கேட்டோன்னே அவளை வந்து அது தாக்கி அவளை வதம் பண்ணணும்னு அந்த மகாமாத்திரங்கிறவன்கிட்ட உத்தரவு போடுறான். மகாமாத்திர நிபோதேதம் வச்சோ மம மகாமதே கஜ குவலையா பீடக பிரபின்ன கரட்டாமுகம். பிரபின்ன கரட்டாமுகம்னு ஒரு பத பிரயோகம் இருக்கு. கரட்டாமுகம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வியாக்கியானம் கண்டாகிரபாக, அதாவது யானை இருக்குன்னு வச்சுக்கலாம், அதனுடைய மஸ்தகம் யானையினுடைய அந்த தலை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தலையில் தான் யானையினுடைய ரெண்டு பக்க கன்னங்களும் இருக்கு. அதனால அந்த யானையினுடைய அந்த தலையில் ரெண்டு பக்கம் கன்னங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த ரெண்டு பக்க கன்னங்களினுடைய ஆரம்ப பாகம் அது எங்கே இருக்கும், அந்த யானையினுடைய அந்த நெற்றிகிட்ட அந்த கன்னத்தினுடைய ஆரம்ப பாகம் இருக்கும். அதனால இந்த யானைகளுக்கு மதம் பிடிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், யானைகளுக்கு மதம் பிடிச்சு கொடுத்தனா அப்போ அந்த யானைகளுடைய அந்த நெற்றிக்கு அந்த யானையினுடைய நெற்றிக்கு ரெண்டு பக்கமும் அந்த கன்னங்களினுடைய மேல் பாகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வெடிப்புங்கிறது ஏற்படும். அப்போ யானைகளுக்கு மதம் பிடிக்கிற காலத்தில் அந்த மேல் பாகத்தில் கன்னத்துக்கு மேலே வெடிப்புங்கிறது ஏற்படும். அந்த வெடிப்பு ஏற்பட்டுருத்துனா அந்த கன்னங்களுடைய ரெண்டு மேல் பாகத்திலேருந்தும் மத நீர் வந்து அப்படியே பிரவாகமாக வழியும். அதனால கம்சன்கிட்ட இருந்த எல்லா யானைகளையும் விட இந்த குவலையா பீடம்ங்கிறது தான் அப்படி மதங்கொண்ட யானை, அதனுடைய கன்னங்களுடைய மேல் பாகத்திலேருந்து மத நீர் வழியக்கூடியது. அதனால அப்படிப்பட்ட பராக்கிரமம் மிகுந்த அந்த குவலையா பீடத்தை நீ அந்த மல்யுத்த அரங்கத்தினுடைய வாசல்ல நீ தயாரா நிறுத்தி வச்சு நீ உத்தரவு கொடுத்தன்னே அவளை வதம் பண்ற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிடணும் பழக்கி வச்சுடணும்னு இவன் உத்தரவு போட்டான். பண்ணிவிட்டு நீ வெறும் குவலையா பீட யானையை மட்டும் அங்கே நிறுத்தப்படாது, அந்த குவலையா பீடம்ங்கிற யானையை நீ எப்படி தெரியுமா நிறுத்தணும், சம்ஸ்தாபியக துவாரி ரங்கசிய கராரோபித முத்கரகா. அந்த யானையினுடைய துதிக்கையே ரொம்ப பலம் வாய்ந்தது. நீ என்ன பண்ணோம்னா அந்த யானை குவலையாவிடம்ங்கிற அந்த யானையினுடைய துதிக்கையில் ஒரு பெரிய இரும்பு உலக்கையை வேற நீ வைக்கணும்னா அந்த இரும்பு உலக்கையை நீ வந்து அந்த குவலையாவிடத்தினுடைய துதிக்கையில் வச்சு அது மாதிரி நீ அதை ரொம்ப பலம் வாய்ந்ததாக பண்ணி நீ அப்படி பண்ணணும்னு அந்த மகாமாத்திரங்கிறவன்கிட்ட உத்தரவு போட்டான். இது அந்த கம்சன் பண்ணின மூன்றாவது திட்டம். இது
இப்படி வந்து கம்சன் வந்து அந்த மகாமாத்திரன் கிட்ட உத்தரவு போட்டுட்டா. அப்ப அந்த மகாமாத்திரன் எதை கேட்டு இருந்திருக்கான்னா, அந்த நந்தகோகுலத்துல வளர்ந்துண்டு வர அந்த பலராமரும் கிருஷ்ணரும் தேவகியினுடைய புத்திரர்கள்னு நாரதர் சொன்னாருங்கிறத யார் கேட்டிருக்கா? அந்த மகாமாத்திரன் கேட்டிருக்கான். அதனால இந்த கம்சனுக்கும் தேவகிக்கும் என்ன சம்பந்தம்னா, கம்சனுடைய பிதா கம்சனுடைய அப்பாவுக்கு உக்ரசேனர்னு பேர். அந்த உக்ர கம்சனுடைய அப்பாவாக இருக்கிற உக்ரசேனருக்கு தம்பி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் தேவகன்னு பேர். அப்போ அந்த தேவகன்கிறவருடைய புத்திரி தான் இந்த தேவகி. அப்போ அதனால தேவகி வந்து கம்சனுக்கு சித்தப்பா பொண்ணு. அதனால தேவகி வந்து கம்சனுக்கு சகோதரி ஸ்தானத்தில் இருக்கிறவள். அதனால அந்த மகாமாத்திரன் வந்து மதம் கொண்ட யானைகளை வளர்க்குறவனாக இருந்தால் கூட அவனுக்கு கூட மனசில் ஒரு கருணைங்கிறது இருந்தது. அதனால அவன் நினச்சான், என்ன அநியாயமாக இருக்குது, நம்ம ராஜா கம்சன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரியினுடைய புத்திரர்களையே இப்படி வதம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரேன்னு அவனுக்கு கூட ஒரு நல்ல எண்ணம்ங்கிறது இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணினா, கம்சன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அதசோபி மகாமாத்திரா பிராகவியாகுலமானசகா கதம் மயா நிகந்தவ்யோ ஸ்வஸ்ரீயோ பிருத்திவீபதேக ஸ்வஸ்ரீயோ பகினி புத்திரோ. ராஜன்னு நான் இந்த மாதிரி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதேங்கோ, அந்த பலராமரும் கிருஷ்ணரும் உங்கள் சகோதரியினுடைய புத்திரர்களாச்சு, அவளை போய் வதம் பண்ணணும்னு நீங்களே சொல்கிறீங்களேன்னு அவன் மகாமாத்திரன் வந்து கேட்டானா. அப்போ கம்சன் வந்து அவனுடைய வாக்கை மதித்து, இதே சந்தேகம் மித்தவர்களுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னுடைய சகோதரி புத்திரர்கள் மேலே நான் வந்து விரோதத்தை பாராட்டுகிறேன், அது மட்டும் இல்லை என்னுடைய சொந்த அப்பாவாக இருக்கிற உக்ரசேன மகாராஜாவையும் நான் ஜெயிலில் தான் அடைச்சி வச்சுருக்கேன், காராகிரகத்தில் தான் அடைச்சி வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து இந்த வசுதேவர் தேவகி அவாளுகள்லாம் நான் சத்ருவாக நடக்கிறேன், என் சொந்த அப்பாவை இருக்கார் உக்ரசேன மகாராஜா அவருக்கும் நான் பிரதிபட்சமாக நடக்கிறேன், அவருக்கும் பிரதிகூலமாக நான் நடக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, ரகசியமான காரணம் இருக்குது, அந்த ரகசியத்தையும் நாரதர் தான் எனக்கு சொன்னார். அதனால் நான் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரகசியமான விருத்தாந்தத்தை நான் சொல்ல போகிறேன்னு கம்சன் வந்து ஆரம்பிக்கிறான். மகாமாத்திரேணைவ முக்தக கம்சஸ்தத்ரைவ துர்மதி உவாச பூயோ வசனம் சமேதான் ஸ்ராவயந்திருபக சுணுத்வமேதத் வசனம் மயோதிதம் நிசம்ய சர்வம் ஹிருதிதாரயந்து தத் ஏனாகமேதேஷ்வ சுகுர்த்வமாதிதக சராமி பந்துஷ்வபிதஸ்ய காரணம். உடனே மகாமாத்திரன் இப்படி சொன்னேன், கம்சன் வந்து அவனுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் பதில் சொன்ன மாதிரி இருக்கணும்னு பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நான் சொல்ல போகிறது ரொம்ப ரகசியமான விருத்தாந்தம், அதை எல்லாரும் நன்றாக உன்னிப்பாக காதால் எல்லோரும் கேளுங்கோ. அதை எல்லோரும் காதால் கேட்டுவிட்டு நான் சொன்ன விஷயத்தை எல்லாரும் அப்படியே மனசில் வாங்கிக்கோங்கோ. ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையும் எல்லா சமாச்சாரத்தையும் நீங்கள் உங்கள் மனசில் வாங்கிக்கோங்கோ. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன காரணத்தினால நானும் இந்த யதுகுலத்தில் தான் பிறந்திருக்கேன், நானும் இந்த வடமதுரைக்கு தான் ராஜாவாக இருந்துட்டுருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் இந்த வடமதுரையில் இருக்கிற எல்லா யதுக்களையும் என்னுடைய விரோதிகளாகவே நான் பாவிக்கிறேன். அப்போ இவன் வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணுற ராஜா. அதனால இவன் எப்படிப்பட்டவனா இந்த கம்சன், அவன் ஊரில் இருக்கிற பிரஜைகளாக இருக்கிற யதுக்கள் இருக்காள் இல்லையா, அவளுக்கே இவன் வந்து நல்லது பண்றவன் இல்லை, அவன் எல்லாரையுமே விரோதிகளாகத்தான் அவன் பார்ப்பான். அதனால ஜனங்களுக்கு எந்த க்ஷேமத்தையும் அவன் பண்ண மாட்டான். இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறது, நம்ம ஊருக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கான்னு சொல்லி அவனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை எல்லாரும் சகித்து கொண்டு தான் அந்த வடமதுரையில் எல்லாரும் வாழ்கிறார்கள்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் இதை வேதவியாசர் வந்து சொல்லியிருக்கார்.
ஏகே தம் அனுருந்தானாக. சில பேர் என்ன பண்ண என்ன பண்றது, நமக்கு இப்படிதான் ஒரு ராஜா வாச்சிருக்கான்னு சொல்லி நம்ம அவனை அனுசரிச்சுட்டு போகணும்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் வசிச்சுட்டு இருக்க. அதனால நான் அதாகிட்டெல்லாம் கூட அவ்வளவு பிரியத்தோட நடக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நன்னா மனசுல வாங்கிக்கோங்கன்னு சொன்ன. ஏகே தம் அனுருந்தானாக ஞாதயக பரியுபாசதே. இவன் எந்த எது குலத்தை சேர்ந்தவனோ அவ அதே மாதிரி தான் எல்லா பிரஜைகளும் எது குலத்தை சேர்ந்தவ, இவனுடைய ஞாதிகள் தான். ஆனால் அவகிட்டயே இவன் வந்து பிரியத்தோடு இருக்கிறது இல்லைங்கிறதாக அங்கே சொல்லியிருக்கார் ரெண்டாவது அத்தியாயத்தில். அதனால இவன் வந்து ஒரு சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மாதா மம மகாபாகம் கதாச்சித் கமலேக்ஷணா விசரந்தி கிருஹோத்யானே மந்தமாருத வீஜிதே புரோத்புல்லா சோகவகுல பூக புன்னாக சோபிதே பிரமத் பிரமரசங்காத்தே கூஜத் கோகில சங்குலே நிருத்தியச்சி கண்டினிவகமர்க்கடாட்டோபசுந்தரே வசந்த சமயே ரம்யே சாலமண்டல மண்டிதே சரந்தி தத்ரமே மாத சிந்தயாமாச சூரத பர்த்தாரம் காமசந்தப்த ருதுஸ்நாத ஸ்வலங்கிருத. கம்சன் சொன்ன, எல்லாரும் நல்லா கேளுங்கோ, என்னுடைய தாயார் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய தாயார் ஒரு சமயம் எங்களுடைய அரண்மனையில் இருந்த அந்த தோட்டத்தில், பெரிய தோட்டத்தில் என்னுடைய தாயார் வந்து தனிமையாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அது வசந்த காலம், அந்த வசந்த ருத்துவில் என் தாயார் தனிமையாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் அந்த தோட்டத்தில், பெரிய தோட்டமாக இருந்ததுனால அதில் பூத்து குலுங்குற அசோக மரங்கள் இருந்தது, புன்னாக மரங்கள் இருந்தது, பாக்கு மரங்கள் இருந்தது, இது மாதிரி பலவிதமான புஷ்ப செடிகள் மரங்கள் எல்லாம் அதில் இருந்தது. செழிப்பான அது தோட்டம் அது. அதில் வந்து நிறைய வண்டுகள் தேனீக்கள்லாம் மதுரமாக ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த தோட்டத்தில் நிறைய குயில்கள்லாம் மதுரமாக கானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தோட்டத்தில் நிறைய கூட்டங்கூட்டமாக மயில்கள்லாம் நர்த்தனம் ஆடின் இருக்கோம். அதை தவிர நிறைய குரங்குகள் எல்லாம் அங்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக மரத்துக்கு மரம் தாவி ரொம்ப அழகாக விளையாடின் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரம்யமான ஒரு உத்யானம், ஒரு தோட்டம். அதில் என்னுடைய தாயார் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு அவள் ஏகாந்தமாக என்னுடைய தாயார் இருந்தா. அப்படி ஏகாந்தமாக என்னுடைய தாயார் இருக்கிற பொழுது அவளுக்கு எங்கள் அப்பா உக்ரசேன மகாராஜாவும் பக்கத்தில் இருந்தாள் தேவலை அப்படிங்கிறதாக அவளுக்கு ஒரு எண்ணம்ங்கிறது ஏற்பட்டது. நம்ம இப்போ தனிமையாக இருக்கோம், நம்ம பர்த்தா உக்ரசேன மகாராஜாவும் நம்மோட வந்து சேர்ந்துண்டா நமக்கு சௌகரியம்னு அவள் வந்து நினச்சா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ ததைவ கஷ்டித் கந்தர்வக திரமிலோ நாம நாமதக சரண்ணந்தர்ஹிதக்காலே திருஷ்ட்வா தாம் ஏகசாரிணீம் விஜ்ஞாய சிந்திதம் தஸ்யாக சர்வசத்வாசயார்த்தவிது அவுக்ரசேனம் வபுர் பிப்ரது சஸ்மிதாலாப வீக்ஷிதம் தாம் ஆசசாத காமார்த்தக காமயானாம் பதிவிரதாம் அஜானமானா சாபியேத்ய ரேமே தேன சமம் வனே. இந்த மாதிரி இவள் அந்த தோட்டத்தில் ஏகாந்தமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா கம்சனுடைய தாயார். அந்த சமயத்தில் ஆகாச மார்க்கமாக திரமிலன்னு பெயர் இருக்கிற ஒரு கந்தர்வன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அப்போது அந்த திரவிலங்கிறவன் அவன் கந்தர்வ ஜாதியை சேர்ந்தவன். கந்தர்வர்களுக்கெல்லாம் என்ன சக்தி உண்டுனா, அந்த கந்தர்வர்கள்ங்கிறவ தேவஜாதியில் ஒரு பிரிவை சேர்ந்தவன். அதனால் அவளுக்கெல்லாம் மனுஷியர்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் கூட அவளுக்கு
தெரியும். அதனால அப்ப அந்த திரமிலன்கிற அந்த கந்தர்வன் என்ன பண்ணினா, இந்த தோட்டத்துக்கு வேற ஆகாச மார்க்கமா வரபொழுது இந்த கம்சனுடைய தாயார் மனசுல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவள் வந்து தன்னுடைய கணவரா இருக்கிற அந்த உக்ரசேன மகாராஜாவும் தன்னோட சேர்ந்திருந்த தேவலையின்னு அவள் நினைக்கிறாங்கிற அந்த அவளுடைய மனசுக்குள்ள இருந்த அந்தரங்கமான அந்த அபிப்பிராயத்தை அந்த திரமிலன்கிற அந்த கந்தர்வன் வந்து தெரிஞ்சுனுட்டான். அதனால அவன் வந்து இந்த சந்தர்ப்பத்தை தான் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு அந்த திரமிலன்கிற அந்த கந்தர்வன் என்ன பண்ணினா, இந்த கம்சனுடைய பிதா உக்ரசேன மகாராஜா என்ன ரூபத்தோட இருப்பாரோ அதே ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவரை போலவே சிரித்து கொண்டு அவரை போலவே பேசுகின்றவனாக அவரை போலவே இருப்பவனாக ஒரு ரூபத்தோட அந்த திரமிலன்கிறவன் அந்த தோட்டத்துக்கு வந்துட்டான். அப்போ இந்த கம்சனுடைய தாயாருக்கு உக்ரசேன மகாராஜா இருந்தா தேவலேன்னு அவள் நினைச்ச உடனே அந்த சமயத்துல இந்த திரமிலன் வந்து அந்த உக்ரசேன மகாராஜாவுடைய ரூபத்தோட வந்துட்டதுனால அவள் நினைச்ச, நம்ம வந்து பதிவிரத, அதனால நம்ம நினைச்ச உடனே நம்ம மனோரதம்ங்கிறது பூர்த்தி ஆயிடுத்து, நம்முடைய கணவரா இருக்கிற உக்ரசேன மகாராஜா வந்துட்டாருங்கிறதாக அவள் வந்து பாவம் தவறாக எண்ணிவிட்டாள். தாம் ஆசசாத காமார்த்தக காமயானாம் பதிவிரதாம். அவள் வந்து ரொம்ப பதிவிரதைன்னு சொல்லியிருக்கா. இந்த இடத்துல வேதவியாசர் அப்படி ஒரு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். அஜானமானா சாபியேத்ய ரே மே தேன சமம் வனே. அப்போ அந்த கம்சனுடைய தாயார் இவர் உக்ரசேனர் தான்ங்கிறதாக எண்ணி உண்மையை அறியாமல் அந்த திரமிலன்கிற கந்தர்வனோடையே வெகு நேரம் சந்தோஷமாக அந்த வனப்பிரதேசத்திலேயே அவள் இருந்துட்டா. அப்படி இருந்தோன்னே அவள் பதிவிரதை, ஆரம்பத்தில் அவளுக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் அந்த திரமிலன்கிறவனோட நெருங்கியெல்லாம் பழகினதுக்கப்புறம் அவளுக்கு இது வந்து பார்த்தா நம்முடைய சொந்த பர்த்தா உக்ரசேன மகாராஜா மாதிரி இல்லையேங்கிறதாக அவள் மனசுல ஒரு சந்தேகம் வந்துடுத்து. அப்போ சாதம் விதித்துவ ரமணேதரம் சதி நிதாந்தகேதா விலலோச்சனாசையா உவாச்ச கஸ்துவம் கிதவார்யகர்ஹிதம் துராத்மனா ஏன கிருதம் துவயேதிருசம். உடனே சாதம் விதித்வா ரமணே தரம் சதி, அவள் வந்து நன்னா உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சா. அப்போ அந்த திரமிலனுக்கு உக்ரசேன மகாராஜாவினுடைய அந்த ரூபம் இருக்கு, அந்த நாள் வந்துட்டான். ஆனா அவனுடைய அந்த நடை உடை பாவனைகள், அவனுடைய பழக்கங்கள், அவன் பேசுற பேச்சினுடைய விதம், அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்வபாவம், இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதனால தன்னுடைய கணவர் எப்படி நடப்பறோ அந்த மாதிரி இவனுடைய நடவடிக்கைகள் இல்லைங்கிறத அவள் வந்து உணர்ந்து நுட்டாள். அப்போ அவளுக்கு பதிவிரதையாக இருந்ததுனால பெரிய துக்கம்ங்கிறது மனசில் வந்துருத்தான். அதனால சாதம் சாதம் விதித்துவ ரமணேதரம் சதி நிதாந்த கேதாவில லோச்சனாசையா. அவளுக்கு மனசெல்லாம் அப்படியே வெடிக்கும் போல ஆயிடுத்து. அவள் கண்கள்லாம் துக்கம்ங்கிறது ஜாஸ்தியாகி சோக கண்ணீராக வர ஆரம்பிச்சுடுத்து. அப்போ அவள் உண்மையை தெரிஞ்சுட்ட உடனே அந்த திரமிலன்கிட்ட பேச ஆரம்பிச்சாவோஸ்துவம் கிதவார் ஜகர்ஹிதம் துராத்மனா ஏன கிருத்தம் துவையே திருசம். டேய், நீ வந்து கெட்ட புத்தி உள்ளவன்டா, துராத்மாடா நீ, அதனால நீ வந்து எங்கிட்ட எப்படிடா இப்படி நீ நெருங்கி பழகின, அதனால நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆரியர்களுடைய நடத்தை பிரகாரம் நீ நடக்கலடான்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஆரியர்கள்னு சில பேர் சொல்கிறோம் இல்லையா, யாரை வந்து ஆரியர்னு சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு லட்சணத்தை சொல்லியிருக்கா. யாரை வந்து ஆரியர் அல்லது ஆரியர்னு சொல்லலாம் அப்படின்னா, கர்த்தவ்யம் ஆச்சரன் காரியம் அகர்த்தவ்யம் அனாச்சரன் திஷ்டதி பிரகிருதாச்சாரே சவை ஆரிய இது ஸ்மிருதகா. யாரை வந்து ஆரியர்கள் யாரை வந்து சான்றோர்கள்னு சொல்லலான்னா, தர்மசாஸ்திரங்கள்லாம்
ஒருவன் எப்படி நடக்கணும்னு ஒரு தர்மசாஸ்திரங்கள் கோட கிழிச்சிருக்கோ அந்த கோட்டிலேருந்து நூல் இழை கூட பெசகாமல் நடக்க வேண்டும். தர்மசாஸ்திரங்கள் சொன்ன பிரகாரம் நூலிழை கூட பெசகாமல் நடக்கணும், அது மாதிரி பண்ணும். அப்புறம் தர்மசாஸ்திரங்கள் எதை சொல்லலையோ அது பிரகாரம் நடக்கப்படாது. அதனால அந்த மாதிரி தர்மசாஸ்திரங்கள் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சொல்லாத பிரகாரம் நடக்கப்படாது. அதனால அதுதான் ஆரியர்களுடைய லட்சணம், சான்றோர்களுடைய லட்சணம். ஆனா அதை வந்து நீ மீறிட்டே, நீ யாரு அப்படின்னு அவனை வந்து கேட்டுவிட்டா இந்த கம்சனுடைய தாயார். அப்ப அவன் கோபமா அவனை கேட்ட உடனே அவன் வந்து இவள் கோபமா இருக்காங்கிறத அவன் தெரிஞ்சுட்டான். அப்போ இதி ப்ருவந்தம் பரிசாந்த்வயன் சனைஹி சதீர்கபாகுஹு உத்ரமிலோப்யபாஷத வயம் ஹி கந்தர்வ குலோத்பவாபலே கீர்வாண துல்யா மரவல்லவானுகாகம் பவாத்ரிசீனாம் மனுஜாசனானாம் ஜானீஹி பத்ரே சுலப வயம் நச்ச ஜனுர்விநாசாத்யகிலாதிபாஜாம் நிருணாம் சுராணாம் மகதந்தரம் சுபே. உடனே அவன் என்ன பண்ணா, இவள் பதிவிரதை, இவள்கிட்ட நம்ம உண்மையை மறைக்கப்படாதுங்கிறதுக்காக தான் யாருங்கிற தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறான். இதி ப்ருவந்தம் பரிசாந்த்வயன் சனைஹி. அப்போ அவனுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா அந்த அவளை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அவனுடைய அந்த பதில் இருந்தது. அப்போ என்ன சொன்னா அப்படின்னா, சதீர்கபாகு திரமிலோப்யபாஷத. அப்போ ஆஜானுபாகுவா அந்த திரமிலங்கிறவன் இருக்கா. அப்போ அவன் வந்து அந்த கம்சனுடைய தாயார்கிட்ட அவன் சொன்னான், சதீர்கபாகு திரமிலோ வியபாஷத. அப்போ அவன் சொன்னான், வயம் ஹி கந்தர்வ குலோத்பவாபலே, நாங்கள் வந்து கந்தர்வ ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனால நான் வந்து ஒரு கந்தர்வன். கீர்வாண துல்யாக, கந்தர்வர்கள்னா யாருன்னா அவ தேவதைகளுக்கு சமானமானவர்கள். கீர்வான துல்யாக, தேவதைகளுக்கு சமானவ. ஏன்னா தேவதைகள்லேயே பல உட்பிரிவுகள் உண்டு. தேவர்கள், தானவர்கள், தேவதைகள்லேயே பல உட்பிரிவுகள் உண்டு. தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள்னெல்லாம் தேவதைகளில் பல பிரிவுகள் உண்டு. அதனால நான் வந்து அந்த தேவதா ஜாதிக்கு சமானமானவன், நான் கந்தர்வன் வந்து. அதனால வயம் ஹி கந்தர்வ குலோத்பவாபலே கீர்வாண துல்யாக அமர வல்லபானுகாக. அதனால் நாங்களும் ஒரு விதத்தில் தேவஜாதியினுடைய உட்பிரிவாக இருக்கிறதுனால கந்தர்வராக இருக்கிற நாங்களும் தேவதைகளுக்கு அதிபதியாக இருக்கிற தேவேந்திரனைத்தான் நாங்களும் அனுசரிக்கிறோம். எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறவன் தேவேந்திரன்னு தன்னுடைய கந்தர்வ குலத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்தினான். அதை வெளிப்படுத்திட்டு சொன்னான், அதனால் நான் உங்கள்கிட்ட தவறாக நடந்துட்டேன்னு நீ வந்து வித்தியாசமாக நினச்சிக்காத. நான் வந்து உங்கள்கிட்ட உன்னுடைய கணவனை போல நான் நடந்துட்டது வந்து உனக்கு பெரிய பாக்கியம்னு சொன்னேன். பவாத்ரிசீனாம் மனுஜாசனானாம் ஜானீஹி பத்ரே சுலப வயம் நச்ச. தேவி, நீ வந்து மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீ, அதனால நீ வந்து மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீயா இருக்கிறதுனால உனக்கு மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த புருஷர்கள் தான் கணவனாகும்படியான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உன்னுடைய பாக்ய வசத்தினால, உன்னுடைய பாக்ய விசேஷத்தினால கந்தர்வ குலத்தை சேர்ந்த நான் வந்து உனக்கு கணவனாக அமைஞ்சேன். அதனால நீ வந்து அதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டுமே ஒழிய நான் பண்ணினது தவறுன்னு நீ நினைக்கப்படாது. இந்த மாதிரி பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷ்ய ஸ்திரீகளுக்கும் கிடைக்காதுன்னு சொன்னான். அப்போ பவாத்ரிசீனாம் மனுஜாசனானாம் ஜானீகி பத்ரே சுலப வயம் நச்ச ஜனுர் விநாசாத்யகிலாதி பாஜாம் நிருணாம் சுராணாம் மகதந்தரம் சுபே. இன்னொரு விஷயம் என்னென்னா, மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீகளுக்கு மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த புருஷர்கள் தான் கிடைப்பா. அந்த மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த புருஷர்களுக்கெல்லாம் பூலோக கணக்கு பிரகாரம்
நூறு வருஷம்னா அவளுக்கு ஆயசு, அவளுக்கெல்லாம் அல்பாயஸ் தான் இருக்கு. அவளுக்கு பிறவிங்கிறது இருக்கு, நூறு வருஷம் கழிச்சு எப்படியும் மரணம்ங்கிறது உண்டு. அதனால இந்த மனுஷியர்களா இருக்கிறவளுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகினது. அதனால அப்படிப்பட்ட மனுஷியர்கள் தான் மனுஷ ஜாதியை சேர்ந்த ஸ்திரீகளுக்கு கணவர்களா கிடைக்கிறார். ஆனா நான் தேவஜாதியை சேர்ந்தவனா இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய ஆயசுங்கிறது உண்டு. எங்களுக்கு எங்கள் கணக்கு பிரகாரம் நூறு வருஷங்கள் ஆயசு உண்டு. தேவதைகளுடைய கணக்கு எப்படின்னா நமக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள். அதனால எங்களுக்கு எங்கள் கணக்கு பிரகாரம் நூறு வருஷங்கள் இருக்கு, அதனால எனக்கு தீர்காயசுங்கிறது உண்டு. அதனால எங்களுக்கும் மனுஷ ஜாதியை சேர்ந்த புருஷர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீ வந்து இதை என்னுடைய பெசகுன்னு நினச்சிக்க முடியாது, நீ வந்து இதை உன்னுடைய பாக்கியமாக கருத வேண்டும்னு சொல்லி தன்னுடைய உயர்ந்த குலத்தை சொல்லி சமாதானப்படுத்தினான் அந்த கம்சனுடைய தாயார. இதி ப்ருவந்தம் சாபூயக பிராக க்ரோதா குலேந்திரிய கிம் மாம் சாந்த்வயசே பூயக கிருத்வேத்தம் துஷ்டசேஷ்டிதம் இமான் அதிக்ரம்ய மகீஜலாக்னி சமீரணாகாச நிசேச சூர்யான் திக்கால தர்மாம்ச்ச உபேச சந்தியே துராத்மனேத்தம் மலினீ கிருதாகம் கஜேனேவ மதாந்தேன பத்மினி வனமத்யக விஸ்ருங்கலேன விமல ஏனாகம் மலினீ கிருதாம் இதி ப்ருவந்தம் சாபு ூயக பிராக க்ரோதா குலேந்திரிய கிம் மாம் சாந்த்வயசே பூயக கிருத்வேத்தம் துஷ்டசேஷ்டிதம். அந்த திரமிலன் வந்து இவளை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணினான். அப்போ இவள் பதிவிரதா ஸ்திரீயா இருந்ததுனால அவனுடைய வாக்கை கேட்டு அவள் வந்து சந்தோஷமடையல, அவளுக்கு கோபம்ங்கிறது தான் அதிகமாக விருத்தியாச்சு. அப்ப அவள் சொன்ன பிராக குரோதா குலேந்திரியா, அவளுக்கு அப்படியே எரிச்சல்ங்கிறது ஏற்பட்டது. அந்த கம்சன் மேல தன்னுடைய முழு கோபத்தையும் காண்பித்தாள், அந்த திரமிலன் மேல, திரமிலன் மேல முழு கோபத்தையும் அவள் காண்பித்தாள். அப்போ கிம் மாம் சாந்த்வயசே பூயக கிருத்வேத்தம் துஷ்டசேஷ்டிதம், தப்பையும் பண்ணிப்புட்டு நீ வந்து அதை நியாயப்படுத்தணும்னு பார்க்குறியா, அதை வந்து நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணின காரியம்ங்கிறது இது நியாயமாகாது, உன்னுடைய காரியம் துஷ்டர்கள் பண்ணக்கூடிய காரியம்தான் அப்படின்னு சொன்ன. சொல்லிட்டு நீ என்னவோ நான் மட்டும் ஏகாந்தமாக இந்த வனப்பிரதேசத்தில் இருந்தேன்னு நினச்சி நீ வந்து என்னுடைய பாதிவிரத்தியத்துக்கு பங்கம் ஏற்படும் மாதிரி நீ நடந்துட்ட, ஆனால் நான் வந்து இந்த வனப்பிரதேசத்தில் ஏகாந்தமாக இருந்தேன், நீ பண்ணின அந்நியாயம் யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் இந்த உலகத்தில் 12 சாட்சிகள்ங்கிறவா இருக்கா, அந்த 12 சாட்சிகள்கிட்ட எவனுமே தப்பு பண்ணுற எவனுமே தன்னுடைய தப்பு காரியத்தை மறைக்க முடியாது, அது மாதிரி இந்த உலகத்தில் 12 சாட்சிகள் இருக்கான்னு சொன்னாங்க. பாருங்க, அதனால இந்த மாதிரி கட்டங்களில் கூட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. அதனால இமான் அதிக்ரம்ய மகீஜலாக்னி சமீரணாகாச திசேச சூர்யான் திக்கால தர்மாம்ச்ச உபேச சந்தியே துராத்மனேத்தம் மலினீ கிருதாகம். அதாவது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதுக்கு சாட்சியாக 12 தேவதைகள் இருக்காரு இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த 12 தேவதைகள் யாருன்னா நமக்கு தெரியும், பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த பஞ்சபூதங்கள்னால் தான் நம்ம சரீரமே நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. அதில் அந்த பஞ்சபூதங்களுக்கும் தேவதைகள் இருக்கா, பிருத்திவி ஆபக தேஜஸ் வாயு ஆகாசம்ங்கிறதாக பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. அதனால் அந்த பஞ்சபூத தேவதைகள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா, அவள் இல்லாத இடமே கிடையாது. அதனால் அந்த பஞ்சபூத தேவதைகள்கிட்டேருந்து எவனுமே தன் தப்பை வந்து மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அப்போ 5 தேவதைகள் அவள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஆகாசத்தில் சூரியன் சந்திரன் அவ ரெண்டு பேரும் இருக்கா, அதனால அவ
ரெண்டு தேவதைகள், அப்ப மொத்தம் ஏழு தேவதைகள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் திக் தேவதை, நம்ம சொல்றோம் இல்லையா கிழக்கு மேற்கு இது மாதிரி திக்குகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தேவதை. பொதுவா திக்குங்கிறத ஒண்ணுன்னு வச்சுட்டாங்க, திசைங்கிறத ஒண்ணுன்னு வச்சுட்டாங்க, அந்த திக்குக்கு ஒரு தேவதை, அதனால அந்த திக் தேவதை. அதுக்கப்புறம் கால தேவதை, இப்ப என்ன நேரம் நடந்துருக்கோ அந்த காலத்துக்கு ஒரு தேவதை இருக்கு. அப்ப திக் தேவதை, கால தேவதை, அதுக்கப்புறம் தர்ம தேவதை. தர்ம தேவதை வந்து எல்லாரையும் கண்காணிச்சுருக்கு. அப்ப பாருங்க, பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு தேவதைகள், அதுக்கப்புறம் சூரியர் சந்திரர், அப்ப மொத்தம் ஏழாயிடுத்து. அதுக்கப்புறம் திக் தேவதை, கால தேவதை, தர்ம தேவதை, பத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு சந்தியா காலங்கள்னு சொல்றோம் இல்லையா, பிராத சந்தியா காலம் சாயம் சந்தியா காலம்னு ரெண்டு சந்தியா காலங்கள் சொல்றோம். அந்த ரெண்டு சந்தியா காலத்துக்கு இருக்கிற தேவதைகள், அதனால மொத்தம் 12 தேவதைகள் இருக்க. அவளை வந்து மீறி யார் என்ன தப்ப பண்ண முடியும், அதனால நீ பண்ணின அந்த காரியத்துக்கு அவ 12 பேரும் சாட்சிகளாய் இருக்கான்னு இவள் பேசினாள். அது மட்டும் இல்லை, நீ என்னுடைய பாதிபுரத்துக்கு பங்கம் வர மாதிரி நீ நடந்து விட்ட, அதனால உன்னுடைய காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா, கஜேனேவ மதாந்தேன பத்மினி வனமத்யகா விசுங்கலேன விமலா ஏனாகம் மலினீ கிருதா விமலா. விமலான்னு சில பேர் பேர் வச்சுக்கிறாள் இல்லையோ, விமலான்னு என்ன அர்த்தம்னா பரிசுத்தமானவள் அர்த்தம். அதனால அவ சொன்ன, நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவள், நான் பெரிய பட்சிபுரத, அதனால நான் வந்து ஒன்றும் அறியாதவள், அதனால என்னை வந்து நீ இப்படி அந்நியாயமா பண்ணிவிட்ட, பாதிபுரத்தியத்தை கெடுத்துட்ட, அதனால உன்னுடைய காரியத்துக்கு எதை ஊமையா சொல்லலாம்னா, கஜேனேவ மதாந்தேன பத்மினி, ஒரு பொற்றாமரை குளம் இருக்கு, அந்த தாமரை குளத்துல ஒரு அழகான தாமரப்பூ இருக்கு, அந்த தாமரப்பூ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, சோபையோட இருக்கு, அது எந்த அபராதத்தையும் பண்ணல. அந்த தாமர குளத்துல ஜலம் குடிக்கிறதுக்காக நுழைஞ்ச ஒரு மதம் கொண்ட ஒரு யானை அந்த தாமரப்பூவை தன்னுடைய துதிக்கையினால அதை பிடுங்கி அந்த தாமரப்பூவை பூமியில ஓங்கி அடிச்சு அந்த தாமரப்பூவை சின்ன பின்னமா பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு உபமா, அதுக்கு வந்து சமானமாக உன்னுடைய காரியம்ங்கிறது இருக்கு. நான் அந்த தாமரப்பூ மாதிரி நான் எந்த அபராதத்தையும் பண்ணல, எங்கிட்ட தாமரப்பூவில் எப்படி அழகு இருக்கோ அது மாதிரி எங்கிட்ட அந்த பாதிவிரத்தியம்ங்கிற அந்த மகிமை இருந்தது, அந்த சோபைங்கிறது எங்கிட்ட இருந்தது. நீ வந்து அந்த மத யானை மாதிரி வந்து என்கிட்ட நீ நெருங்கி என்னை வந்து அந்த மாதிரி சின்ன என்னுடைய பாதிவிரத்தியத்தை நீ சின்ன பின்னமாக பண்ணிவிட்டேன்னு சொன்னாலும், கஜேனேவ மதாந்தேன பத்மினி வனமத்யகா விசுங்கலேன விமலா ஏனாகம் மலினீகிருதா. உன் நீ எப்படிப்பட்ட வந்துடுமா, விசுங்கலேன, அதாவது இந்த உலகத்தில் வேதம் இருக்கு, தர்மசாஸ்திரங்கள் இருக்கு, அதை தவிர இதிகாச புராணங்கள்லாம் இருக்குது, அதனால இந்த மாதிரி வேதம் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு மனுஷியன் இந்த பூலோகத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து தர்மத்தை எல்லா சாஸ்திரங்களும் உபதேசம் பண்ணியிருக்கு. ஆனால் நீ இந்த பூலோகத்தில் வந்து நீ பூமியில் இறங்குற பொழுது அந்த தர்மசாஸ்திரங்கள் சொன்ன எந்த நியதியையும் நீ கடைபிடிக்கவில்லை, தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் நீ வந்து உதாசீனப்படுத்திட்ட. தர்மசாஸ்திரங்களை தவிர இந்த உலகத்தில் மகான்கள் பெரியவர்கள் சான்றோர்கள்லாம் நம்ம எப்படி நடக்கணும்னு அவ வந்து தங்களுடைய நடத்தையினாலேயே இந்த உலகத்தில் சில நெறிமுறைகளை அவ ஏற்படுத்தியிருக்கா, அதனால அந்த லோக ஜனங்கள் லோகத்தில் இருக்கிற சான்றோர்கள் ஏற்படுத்தின அந்த நெறிமுறையை பற்றியும் நீ கொஞ்சம் கூட கவலைப்படலை, இந்த மாதிரி நீ வந்து என்னுடைய பாதிவிரத்தியத்தை பங்கம் பண்ணிவிட்டேன்னு சொன்ன. சத்வம் கிமிதி மாம் பூயக சாந்த்வய சமராதம இதி ப்ருவந்தீம் ப்ரோவாச சபயக சாபசங்கிதக. அதனால சத்வம் கிமிதி மாம் பூயக சாந்த்வய சமராதம, அதனால நீ தப்பையும் பண்ணிவிட்டு அதை நியாயமும் படுத்தணும்னு பார்க்கறியா, நீ எப்படிப்பட்ட வந்துடுமா, அமராதம
உன்னை வந்து ஒரு தேவஜாதியை சேர்ந்தவன்னே சொல்ல முடியாது. தேவதைகள் கிட்ட நல்ல சத்குணங்கள் உண்டு, ஆனா நீ வந்து தேவஜாதிக்கே லாயக்கில்லாதவன், நீ வந்து தேவஜாத்தியிலேயே அதமன்ங்கிறதாக அவனை நிந்தின பண்ணிட்ட. அதனால நீ பண்ற காரியத்தையும் தவறா பண்ணிவிட்டு நீ வந்து என்னை வந்து சமாதானமும் படுத்த முயற்சிக்கிறேன்னு அவள் சொன்ன. சத்வம் கிமிதிமாம் பூயக சாந்த்வய சமராதம இதி ப்ருவந்தீம் புரோவாச்ச சபயகா சாபசங்கிதா. உடனே அவனுக்கு என்ன ஆயிடுத்து, பயம்ங்கிறது வந்துடுத்து. பயத்தோட அவன் நடுநடுங்கி கொண்டு அந்த திரமிலன்கிறவன் திரும்பவும் அவர்கிட்ட தன் காரியத்தை நியாயப்படுத்துற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சான். அவன் சொன்னான், அனுலோமஸ்து கஞ்சாட்சி மனுஷ்யாசு திவௌகசாம் நராணாம் தேவகாந்தாசு பிரதிலோமோஹி சங்கமஹா ஜானீஹி மாம் அநாகஸ்கம் தேன பங்கஜகந்தினி தஸ்மாத் தே ஜாயதாம் புத்ரஹா மத்வீர்யம் நவ்ருதா பவேத். உடனே அந்த திரவிலங்கிறவ சொன்ன, தேவி நான் சொல்றத நன்ன கேளு, நீ வந்து மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீ, நான் வந்து தேவர்களுடைய உட்பிரிவா இருக்கிற கந்தர்வ ஜாதியை சேர்ந்த திரவிலன். அதனால மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீகளுக்கு தேவஜாதியை சேர்ந்த புருஷர்களோட விவாக சம்பந்தம்ங்கிறது நடந்ததுன்னா அந்த விவாகத்துக்கு அனுலோம விவாகம்னு பேர். அதனால இப்போ நான் வந்து உன்னை அடைந்ததுனால நான் வந்து தேவஜாதியை சேர்ந்தவன், நீ மனுஷ ஜாதியை சேர்ந்தவன், அதனால நமக்குள்ள நடந்த இந்த விவாகம்ங்கிறது அது வந்து அனுலோம விவாகம்னு பேரு. அந்த அனுலோம விவாகம்ங்கிறது பரவாயில்லைங்கிறதாக கருதப்படுறது. அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி இல்லாம இதுக்கு நேர் மாறா ஒரு தேவஜாதியை சேர்ந்த ஒரு ஸ்திரீய மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஒரு புருஷன் விவாகம் பண்ணிட்டான்னா அதுக்கு வந்து பிரதிலோம விவாகம்னு பேரு. அப்போ அந்த மாதிரி விவாகம் நடந்ததுன்னா அது உகந்ததில்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நான் வந்து தேவஜாதியை சேர்ந்த புருஷன்கிறதுனால நீ மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீங்கிறதுனால இது பரவாயில்ல, இது அனுலோம விவாகம்தான், பிரதிலோம விவாகம் இல்லை அப்படிங்கிறதாக அவன் நியாயப்படுத்தினான். அதனால இந்த அனுலோம விவாகம் நடந்திருக்குங்கிறதாக நீ பாவனை பண்ணிக்கோ. அதனால நான் வந்து உன்னை கணவனை அடைஞ்சுட்டேன், என்னுடைய வீரியம் என்னுடைய வீரியம் என்னுடைய பராக்கிரமம் இதெல்லாம் வந்து வீண் போகாது. அதனால தஸ்மாத் தே ஜாயதாம் புத்திரக மத்வீரியம் நவ்ருதா பவேத். அதனால என்னுடைய வீரியம் பராக்கிரமங்கிறது வீணா போகாது. அதனால ஸ்ரீமான் தீமான் மகோத்சாக நமேவாக்ஜாயதே மிருஷா. அதனால நான் தேவஜாதியை சேர்ந்தவன் இல்லையா, கந்தர்வன் இல்லையா, அதனால எங்களுக்கெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம்ங்கிறது உண்டு. அதனால என்னுடைய வீரியம் வீணா போகாது, உனக்கு என் மூலமாக ஒரு புத்திரன் வந்து பிறப்பான். அதனால தஸ்மாத் தே ஜாயதாம் புத்திரக மத்வீரியம் நவ்ருதா பவேத் ஸ்ரீமான் தீமான் மகோத்சாக. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா நல்ல ஐஸ்வர்ய சம்பத்தோட இருப்பான், ரொம்ப புத்திசாலியா இருப்பான், துருதுருன்னு காரியங்களை பண்ணக்கூடியவனா, தைரியசாலியாக உற்சாகத்தோட செயல்படுறவனா அவன் இருப்பான். மத்வீரியம்ன விருத்தா பவேத். அதனால என்னுடைய வீரியம்ங்கிறது வீணா போகாதுங்கிறதாக சொன்னான். இப்படி வந்து அவளை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சான். அப்போ அவளுக்கு இன்னும் கோபம்தான் ஜாஸ்தி ஆச்சுன்னா, இதி ப்ருவத்யாம் ஸ்ரீமான் தீமான் மகோத்சாக நமேவாக்ஜாயதே மிருஷா இத்யேவம் வாதினம் க்ருத்தா மம மாதா யசஸ்வினி
பிராக சந்தியஜ சந்தப்த பாதி விரத்தியம் சுதுர்லபம் நிச்சேதோர் பின்னவிருத்தஸ்ய பாபஸ்யோன்மார்க்கவர்த்தினஹ க்ரூரஸ்தே தனயோ பூயாத் சாகசாதி குணோ குணஹ நானுக்ராக்ஷோ தேவதானாம் த்விஜானாம் ச தபஸ்வினாம். திரமில தப்பு பண்ணிட்டு எனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான்னு நீ வந்து எனக்கு என்னோ அனுகிரகம் பண்ணுறியா, உன் அனுகிரகமே எனக்கு தேவையில்லைடா, என்னுடைய வாக்கை கேளு, நீ வந்து உன் புத்திரன் ஸ்ரேயசோடு இருக்கணும்னு நீ சொல்கிற, நான் வந்து அதுக்கு நேர் மாறாக உன் புத்திரனுக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னு சொன்னாள். அப்போது அவள் சொன்ன, பிராக சந்தியஜ சந்தப்தா பாதிவிரத்தியம் சுதுர்லபம், அதனால் தன்னுடைய பாதிவிரத்தியத்தை இழந்துட்டோமேனு அவளுக்கு அந்த துக்கம் தான் இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணினா, அவனுக்கு சொன்ன பதில் சொன்ன, நிச்சேதோர் பின்னவிருத்தஸ்ய பாபஸ்ய உன்மார்க்கவர்த்தினஹா நிச்சேதோஹோ. திரமில உனக்கு எப்படி நடக்கணும்னு அதுக்கு ஒரு வரம்புங்கிறது கிடையாது, நீ அந்த வரம்பெல்லாம் மீறி நடந்தவன். பின்னவிருத்தஸ்ய, நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அறநெறிகள்லாம் நீ சின்ன பின்னமாக பண்ணிவிட்ட, அதனால அந்த அறநெறிகளெல்லாம் தர்ம வழிகளெல்லாம் நீ உடச்சி எறிஞ்சுவிட்ட, நீ வந்து பெரிய பாபி. உன்மார்க்கவர்த்தினா, நல்ல வழியில் போகாமல் தவறான வழியில் போகிறவன் நீ, அதனால நீ வந்து பண்ணுற அந்த அனுகிரகம் எனக்கு தேவையில்லை. க்ரூரஸ்தே தனயோ பூயாது சாகசாதி குணோ அகுணகா. உன்னுடைய வீரியத்தினால பிறக்கிற அந்த குழந்தை இருக்கானே, அவன் வந்து எந்த விதமான கல்யாண குணங்களுமே இல்லாதவன் இருப்பான். அவன்கிட்ட நல்ல குணங்களே இருக்காது. சாகசமான காரியங்களை பண்ணுறது, பிடிவாதமாக காரியங்களை பண்ணுறது, அந்த மாதிரி அவன் வந்து துஷ்ட குணங்களோடு கூடியவனாக அவன் இருப்பான். ரொம்ப குரூரனாக இருப்பான். ஈவு இறக்கம்ங்கிறது அவனுக்கு இருக்காது. நல்ல மனுஷர்களை போல அவனுக்கு ஈவு இறக்கம் இருக்காது. க்ரூரஸ்தே தனயோ பூயாத் சாகசாதி குணோ குணஹா. அது மட்டும் இல்லை, நானுக்ராக்ஷோ தேவதானாம் த்விஜானாம் ச தபஸ்வினாம். இந்த உலகத்தில் இருக்கிற வேத வித்துக்கள் இருக்காள் இல்லையா, அந்த வேத வித்துக்கள் எல்லாம் மதிக்கிறவர்களா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறவ அவதான் சாதுக்கள். ஆனா இவன் அப்படி சாதுவா இருக்க மாட்டான். வேத வித்துக்கள் எல்லாம் இவன் ஹிம்சை பண்றவனா இருப்பா. அது மட்டும் இல்லை, இவன் தேவதைகள் எல்லாம் ஆராதிக்க மாட்டான். தேவதைகளை ஆராதிக்கிறவனாவும் இவன் இருக்க மாட்டான். அது மாதிரி இந்த காடுகள்ல உட்காந்துட்டு தபஸ்ல ஈடுபடுற யோகிகள் இருக்காள் இல்லையா, அவளெல்லாம் கூட இவன் வந்து மதிக்க மாட்டான். அதனால அப்படி ஒரு துஷ்டஸ்வபாவத்தை உடையவனா அவன் இருப்பான்ங்கிறதாக இவள் வந்து அந்த புத்திரனுக்கே சாபத்தை கொடுத்தாள். ஸ்ரீ க்ரூரஸ்தே தனயோ பூயாது சாகசாதி குணோ குணஹ நானுக்ராக்ஷோ தேவதானாம் த்விஜானாம் ச தபஸ்வினாம். அதனால இந்த உலகத்தில் பிறக்கிற ஒருத்தன் வந்து வேத வித்துக்களை கௌரவம் நடத்துகிறான், தேவதைகளை ஆராதிச்சான்னா அவனுக்கு அந்த தேவதைகள் மூலமாகவும் வேத வித்துக்கள் மூலமாகவும் ஆசீர்வாதம்ங்கிறது கிடைக்கும், அனுக்கிரகம்ங்கிறது கிடைக்கும். ஆனால் இவன் வந்து அப்படி இருக்க மாட்டான். அதனால உன் புத்திரன் வந்து தேவதைகளையும் ஆராதிக்க மாட்டான், வேத வித்துக்களையும் ஆராதிக்க மாட்டான். அவர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம்ங்கிறது இவனுக்கு துளிக்கூட இருக்காதுன்னு சொன்னான். நானுக்ராக்ஷோ தேவதானாம் த்விஜானாம் ச தபஸ்வினாம்னு சொல்லிவிட்ட. அப்படி சொன்னோன்னே, இதி ப்ருவத்யாம் தஸ்யாம் சக குருத்தாயாம் சாபசங்கிதக தாவகானாம் பவே சத்ருகு இத்யுக்த்வாந்தரதீயதா. உடனே அவள் கோபத்தோட சொன்னே, அப்போ நம்முடைய காரியத்தில் அவளுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதா வந்து திரவிலன் தெரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணினா, இவன் வந்து முதல்ல தன்னுடைய புத்திரன் வந்து ஐஸ்வர்யத்தோடு இருப்பான், புத்திசாலியாக இருப்பான்ங்கிற மாதிரிலாம் இவன் முதல்ல அனுகிரகம் பண்ணினான். ஆனால் இவள் என்ன பண்ணிவிட்டா,
அவன் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டான், அவன் துஷ்டனா இருப்பான், துஷ்ட குணங்களோட இருப்பான்னு இவள் சொல்லிவிட்டா. அப்படி சொன்ன உடனே இவன் என்ன பண்ணினான், அப்படின்னா என்னுடைய புத்திரன் குரூரனாக இருக்கிறது மட்டுமில்ல, உன்னோட வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாமே அவன் சத்துருவா இருப்பான்னு அப்படி ஒரு சாபத்தை அவனே கொடுத்துட்டான். அப்போ அதுலேருந்து என்ன தாத்பரியம்னா, தாவகானாம் பவே சத்ருகு இத்யுக்த்வாந்தர தீதா, உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவாளுக்கே அவன் சத்ருவாயிருப்பான்னு சாபத்தை கொடுத்துறான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இவன் வந்து தேவதா ஜாதியை சேர்ந்தவன்கிறதுனால என் புத்திரன் வந்து நல்ல குணத்தோடு இருக்கிறவனாக இருப்பான், ஐஸ்வர்யம் மிகுந்தவனாக இருப்பான்னு அவன் வரம் கொடுத்தான். ஆனால் இவள் என்ன பண்ணிவிட்டா, அவன் வந்து துஷ்டனாயிருப்பான், அவன்கிட்ட கல்யாண குணங்களே இருக்காதுங்கிற மாதிரி குரூரனாயிருப்பான்னு இவள் சொல்லிட்டா. அப்போ அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, நம்ம கொடுத்த வரங்கள் பலிக்காது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஏன்னா தேவதைகளுடைய வாக்குக்கு என்ன பலம் இருக்கோ, அதை விட பதிவிரதா ஸ்திரீகளுடைய வாக்குக்கு தான் பலம்ங்கிறது ஜாஸ்தி. அதனால அவனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன பண்ணினான், நம்முடைய வாக்குங்கிறதுமே நிறைவேற போகிறதில்லை, அவள் சொன்னபடி அவன் வந்து துஷ்டகுணத்தோடையும் குரூரனாக தான் இருக்க போகிறாங்கிறதுனால, அப்படி இருக்கிறவன் அவளுடைய குலத்தில் இருக்கிறவாளுக்கே விரோதியாவன் நடக்கட்டும்னு அவளுடைய சாபத்தையே பலப்படுத்துகிற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொன்னான். சொல்லிட்டு தாவகானாம் பவே சத்ருகு இத்யுக்த்வாந்தர தீயதா, அப்போ நினச்சான் என்னுடைய குழந்தைக்கே அவள் சாபத்தை கொடுத்துட்டானா, அப்போ எனக்கும் அவள் சாபத்தை கொடுப்பாளுங்கிறத அவன் உணர்ந்தான். அப்படி உணர்ந்தோட அவள் சாபத்தை கொடுக்கறதுக்கு முன்னால், அந்த சாபத்தை வாங்கி கட்டிக்கிறதுக்கு முன்னால், அந்த வனப்பிரதேசத்திலேருந்து அவன் வந்து மறைந்து விட்டான்ங்கிறதாக இந்த சரித்திரத்தை சொன்னான். அதனால் பாருங்கோ, தேவதைகளுடைய வாக்கை விட பதிவிரதா ஸ்திரீகளுடைய வாக்குக்குத்தான் பலம் ஜாஸ்தி. அதனால ராமாயணத்தில் அந்த பதிவிரதைகளுடைய மகிமையை பற்றி சொல்கிற பொழுதோ யுத்த காண்டத்தில் மந்தோதரியை சொல்கிற, பிரவாத சத்திய ஏவாயம் துவாம் பிரதிப்பிராய சோன்றுப பதிவிரதா நாம் நாகஸ்மாத்து பதந்தியஸ்ரூணி பூதலே. மந்தோதரி சொல்கிற வாக்கியம், மந்தோதரி பெரிய பதிவிரதையோ இல்லையோ. அதனால அந்த ராவணன் வந்து அந்த யுத்தத்தில் மாண்டு அவன் லங்கையில் அந்த யுத்த பூமியில் கிடக்கான். அந்த சமயத்தில் மந்தோதரி வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான், பிரவாத சத்திய ஏவாயம் துவாம் பிரதி பிராயசோன்றிருப்ப பதிவிரதானாம் நாகஸ்மாத்து பதந்தியஸ்ரூணி பூதலே. நாதா, நீங்கள் வந்து இப்போ இந்த யுத்த பூமியில் நீங்கள் வந்து சவமாக படுத்துட்டுருக்கேள், பிராணன் இழந்தவராக இருக்கேள், இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஏன் தெரியுமா வந்தது, நீங்கள் வந்து பெரிய சூரன், பெரிய வீரன், பெரிய தீரன் அப்படி இருந்தாலும், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தும் நீங்கள் வந்து அந்த ஸ்ரீராமருடைய தர்மபத்னியாக இருக்கிற அந்த சீதாதேவியை அபகரிச்சுண்டு வந்து நம்முடைய அசோகவனத்தில் அவளை சிறைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அந்த பதிவிரதாஸ்திரியாக இருக்கிற அந்த சீதாதேவி கண்கலங்கும்படி பண்ணினேளே, அந்த பதிவிரதாஸ்திரி சீதாதேவியினுடைய அந்த கண்ணீர் தான் உங்களுடைய மரணத்துக்கு அது காரணமாக இருக்குது, பதிவிரதாஸ்திரிகள் படுற துக்கம்ங்கிறது அது வீண் போகாதுன்னு மந்தோதரி வந்து சொல்றா. ஏன்னா அந்த மாதிரி பதிவிரதைகள் வந்து அவளுக்கு உன்னதமான சக்தி உண்டு, எல்லாம் உண்டு அவளுக்கு. அதனால யாரை வந்து பதிவிரதா ஸ்திரீன்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஆர்த்தார்த்தே முதிதே ஹிருஷ்டா புரோஷிதே மலினா கிருஷா மிருதே மிரியே தயா நாரி சாஸ்திரி ஜேயா பதிவிரதா. பதிவிரதாஸ்திரிகளுடைய லட்சணத்தை பற்றி தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறபோது, ஆர்த்தார்த்தே ஆர்த்தே ஆர்த்தா, கணவனுக்கு ஒரு துக்கம் இருக்குது, கணவன் வந்து கவலையில் இருக்கான்னா அந்த கணவனை ஒத்த மாதிரியே அவளும் அந்த கவலைப்படுறவளாக இருப்பாள். ஆர்த்தார்த்தே முதிதே கிருஷ்ணா, கணவன் வந்து சந்தோஷத்தை அடைகிற பொழுதோ அதே மாதிரி அவளும் ஒத்த சந்தோஷத்தை அடைவாள். புரோஷித்தே மலினா கிருஷா, அந்த கணவன் வந்து வேற ஊருக்கு போயிருந்தார்னா கூட தன்னை விட்டு பிரிஞ்சிருந்தார்னா அந்த சமயத்தில் அவர் போனவர் எப்படி இருப்பாரோன்னு அந்த கவலையிலேயே இவள் வந்து உபவாசமாக இருந்து இவள் வந்து
கிருசமா போயிடுவா, தன்னை வந்து அலங்காரம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி மலினா கிருசா. அதுக்கப்புறம் மிருதே மிருயேத யானாரி. அது மட்டும் இல்லை, கணவனுக்கு வந்து மரணம்ங்கிறது வந்து கொடுத்தனா இவளுக்கும் உடனேயே இந்த மரணம்ங்கிறது வந்துடும் சொல்றா. அந்த பிரிவை இவளால் தாங்க முடியாது. சாஸ்திரி ஜேயா பதிவிரதான்னு சொல்லி இவ்ரதாஸ்திரிகளுடைய வாக்கு வந்து பொய்யாகாதுன்னு தாத்பரியம். அப்போ இந்த மாதிரி அவளுடைய சாபத்துக்கு அஞ்சினா, ஏன்னா அவள் ஏதாவது நமக்கு சாபம் கொடுத்துட்டானா அந்த சாபம் நம்மளையே பாதிக்கும்னு அவன் வந்து அந்தர்தானம் ஆயிட்டான்னு சொன்னான். அப்போ கதே தஸ்மின் கிரகோத்யானாத் மம மாதா யசஸ்வினி கேனாப்யஜ்ஞாத வர்த்தாந்த கிரகானேவாப்யவர்த்தத ததஸ்ஸ கர்ப்பிணி காலே காலேனைவ சுஷாவமாம் இதி மே நாரத ப்ராக கதாசித் பகவான் ரிஷிகி தத பிரபுத்தியகன் துவேஷ்மி தான் ஏ தான் பந்து துர்ஜனான் யூயமத்திர பிரமாணம் ஹி துஷந்தியேதேபி மாம் சதா. அதனால இந்த மாதிரி அந்த திரமிலன்கிறவன் அந்த தோட்டத்திலேருந்து அவன் மறைஞ்சு போன உடனே இந்த கம்சனுடைய தாயார் வந்து அந்த தோட்டத்திலேருந்து திரும்ப அரண்மனைக்கு வந்தாள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, பின்னால சுவாமி வந்து அஷ்ட மகிழ்ச்சிகளை விவாகம் பண்ணிக்க போறார் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ருக்மிணி முதலான அஷ்ட மகிழ்ச்சிகளை கிருஷ்ணன் விவாகம் பண்ணிக்க போறார். வேதவியாசர் என்ன வர்ணனம் பண்ணியிருக்காருன்னா, சுவாமி கிருஷ்ணன் மூலமாக அந்த அஷ்ட மகிழ்ச்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து புத்திரர்கள் பிறந்தான்னு வர்ணிக்க போறார். அப்போ மொத்தம் அந்த அஷ்ட மகிழ்ச்சிகளுக்கும் கிருஷ்ணன் மூலமா 80 புத்திரர்கள் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அந்த 80 புத்திரர்களுடைய பெயரை ஒன்று விடாமல் இந்த ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தத்தில் 61வது அத்தியாயத்தில் அந்த 80 புத்திரர்கள் பெயரையும் விடாமல் வேதவியாசர் சொல்கிறார். ஒரு புத்திரன் பெயரை கூட விடாமல் 80 புத்திரர்கள் பெயரை சொல்லியிருக்கிற வேதவியாசர் இந்த கட்டத்தில் இந்த கம்சனுடைய தாயாரோட பெயரை சொல்லியிருக்கலாம் இல்லையா. கம்சனுடைய தாயாரோட பேரை சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவள் பேரை சொன்னோம்னா அவள் தப்பு தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அவள் தப்பு பண்ணினாங்கிற பேர் நிலச்சிப்படுமா உலகத்தில். அதனால அவள் வந்து உத்தம பதிவிரதை, அவளுடைய பெயரை வந்து நம்ம வெளிப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி அவள் பெயரை சொல்லப்படாதுன்னு டெலிபரேட்டாக வேதவியாசர் வந்து அவளுடைய பெயரை சொல்லவையா. இது மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தர் வாஸ்தவமாக தப்பு பண்ணாத போது பலாத்காரமாக ஒரு தவறு நடந்துருத்துனா, இப்போ இந்த காலத்தில் டிவியில் என்ன பண்ணுறான், ஐடென்டிட்டி கன்சீல்டுன்னு போடுறானோ இல்லையோ, அதே மாதிரி தான். அதனால வேதவியாசர் என்ன பண்ணார்னா, அந்த கம்சனுடைய தாயாருடைய ஐடென்டிட்டியை கன்சீல் பண்ணணும்னு அவர் நினச்சாருங்கிறது தாத்பரியம். அதனால வேதவியாசர் அவ்வளவு நல்ல ஒரு மனசோட இந்த காரியத்தை பண்ணாமல் விட்டுட்டார். அப்போ அந்த கம்சனுடைய தாயார் வந்து மீண்டும் அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனைக்கு வந்தோடனே அவளுக்கு என்ன ஆயிடுத்து, அந்த கர்ப்பத்தை அவள் சுமந்துண்டே இருந்தா அப்போ என்ன ஆயிடுத்துன்னா, அந்த பிரசவ காலம் வரபொழுது அவளுக்கு இந்த கம்சன் வந்து புத்திரனாக பிறந்தான்ங்கிறது தாத்பரியம். அதனால இந்த விருத்தாந்தம் ரொம்ப ரகசியமான விருத்தாந்தம். இது யாருக்குமே இந்த விருத்தாந்தம்ங்கிறது தெரியாது. அதனால பாருங்க, கம்சன் வந்து இப்படி பிறந்தான். அதனால அவனுக்கு வாஸ்தவமா உக்ரசேன மகாராஜா வந்து பிதா இல்லை, திரமிலன் தான் அவனுக்கு பிதா. அதனால ததசா கர்ப்பிணி காலே காலேனைவ சுஷாவமாம் இதிமே நாரத பிராக கதாசித் பகவான் ரிஷி. அதனால கலகப்பிரியராக இருக்கிற அந்த நாரதர் தான் இந்த விருத்தாந்தத்தையும் அந்த கம்சனுக்கு சொல்லியிருக்கார். அதனால கம்சன் சொல்கிறான், இந்த தன் யாரோடெல்லாம் மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கானோ அவாகிட்டெல்லாம் சொல்கிறான். தத பிரபுத்தியகன் துவேஷ்மி தான் ஏதான் பந்து துர்ஜனான் யூயமத்திர பிரமாணம் ஹி த்விஷந்தியேதேபி மாம் சதா.
அதனால நீங்கெல்லாம் இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எங்க அப்பா உக்ரசேன மகாராஜான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா, அந்த உக்ரசேனரையே நான் வந்து சிறைப்படுத்திருக்கேன், அவர்கிட்ட நான் பிரியத்தோட நடந்துக்கிறது இல்லை. அதே மாதிரி நான் இந்த யதுகுலத்துல தான் நானும் பிறந்திருக்கேன், அதனால் அந்த எதுகுலத்தில் இருக்கிற ஞாதிகள் மேலேயே எனக்கு பிரியம்ங்கிறது இருக்கிறது இல்லை. நான் மதுரைக்கு ராஜாவாக இருக்கேன், நான் கொடுங்கோல் ஆட்சி தான் பண்ணுறேன், ஜனங்களெல்லாம் ஹிம்சை தான் பண்ணுறேன், யாருக்கும் நான் அனுகூலமாக நடக்கிறது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த திரவிலன் வந்து போகிறபோது கடைசியாக அவன் கொடுத்த சாபம், இந்த என்னுடைய புத்திரன் வந்து உன்னுடைய குலத்தில் இருக்கிறவாளுக்கே அவன் வந்து விரோதியாக இருப்பான்னு அவன் சொன்னதுனால தான், அது பிரகாரம் தான் நான் எல்லாரோடையும் விரோதத்தை பாராட்டுகிறேன்னு கம்சன் வந்து இந்த ரகசியமான விருத்தாந்தத்தை எல்லாருக்கும் சொன்னான். சொல்லிவிட்டு உக்ரசேனஞ்ச துர்புத்திம் தேவகம் ச துராசயம் வசுதேவம் ச கிதவம் அந்யாம்ச்ச ததுபாஸ்ரயான் ஹத்வான ஜாயதே தோஷக மம கந்தர்வ ஜன்மனக தேனாதேக்ஷ்யாமி பருஷம் ஹன்யேதாம் இதி தாவகம் தாப்யாம் ஹதாப்யாம் பாலாப்யாம் குஞ்சரேண பலீயச கிருத்வா பாரத்ரிகீம் பூஜாம் யாந்து தத் பதவீம் இமே வசுதேவோக்ரசேனௌச்ச ததாதௌ நந்த தேவகௌ கோபாலா யாதவாச்சைவ ஏசான்யேதான் அனுவ்ரதாஹ பஸ்யந்து நிவ்ருத்தைர் நேத்ரைஹி ஹன்யமானௌ ஸ்வதாரகௌ ஆஹூயந்தாம் ஜானபதாக பஸ்யந்து ஸ்வைர சம்யுகம். அதனால அந்த தான் யாரோட ஆலோசனை பண்ணிட்டு இருந்தானோ அவள்கிட்டெல்லாம் சொன்னான். இப்போ அவளுக்கெல்லாம் இந்த ரகசியத்தை சொல்லிட்டானா, அதனால அவ முன்னால தன்னுடைய பிதாவாக இருக்கிற உக்ரசேரர், சித்தப்பாவாக இருக்கிற தேவகர், வசுதேவர், நந்தகோபர் இது மாதிரி எல்லா தர்மிஷ்டர்களையும் வசைபாடுகிறார். அவ எல்லாரையும் துஷ்டர்கள்னு அவ மேலே தோஷத்தை சொல்லி நிந்தனை பண்ணுறான். அந்த எங்கள் அப்பா உக்ரசேனர் வந்து அவர் துர்புத்தி உடையவர், அவர் தம்பி தேவகனும் அவரை போலதான், அவரும் துர்புத்தி உடையவர். இந்த வசுதேவர் நந்தகோபர் எல்லாருமே எனக்கு விரோதிகள் தான், அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இவா எல்லாரையும் வதம் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா உக்ரசேன மகாராஜா, அவர் தம்பி தேவகர், வசுதேவர், நந்தகோபர் எல்லாரையும் நான் வதம் பண்ண போகிறேன். எப்போ வதம் பண்ண போகிறேன்னா இப்பவே இல்லை. அவளை எப்போ வதம் பண்ண போகிறேன்னா, அவளை வதம் பண்ண போகிறேன், அவளை வதம் பண்ணுறதுனால எனக்கு எந்த தோஷமும் வராதுன்னு. அதாவது ஒருவன் வந்து தாயாரை வதம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அதுக்கு என்ன தோஷம்னு பேர், மாத்ரு ஹத்தின்னு பேர். ஹத்தினா கொல்றது, மாத்ரு ஹத்தி தாயாரை கொன்னாக்க, பிதாவை கொன்னாக்க பித்ருஹத்தின்னு பேர். இவனோட அபிப்பிராயம் என்னன்னா, நான் உக்ரசேனரை கொன்னேன்னா எனக்கு பித்ருஹத்தி தோஷங்கிறது வராது, அதே மாதிரி தேவகர் சித்தப்பாவை கொன்னாலே எனக்கு பித்ருஹத்தி தோஷங்கிறது வராது. ஏன்னா நான் பித்ரு வர்க்கத்தையே சேர்ந்தவன் இல்லை, அவளுடைய பித்ரு வர்க்கத்தை நான் சேர்ந்தவன் இல்லை. ஏன்னா நம்ம பிதாவோட வர்க்கத்தை சேர்ந்தவள்ல பித்ரு வர்க்கம், தாயாரோட வர்க்கத்தை சேர்ந்தவெல்லாம் மாத்திரு வர்க்கம். அதனால எனக்கு மாத்திரு வர்க்கம் வேணாம் உண்டே ஒழிய எனக்கு எது கிடையாது, பித்ரு வர்க்கங்கிறதே கிடையாது. அதனால நான் வந்து பித்ரு வர்க்கத்தை சேராதவன், அதனால எனக்கு பித்ருஹத்தி பண்ணினா தோஷம் இல்லைன்னு சொன்னானா. அதனால ஹத்வான ஜாயத்தே தோஷகா மம கந்தர்வ ஜென்மனகா, கந்தர்வன் திரவிலன் மூலமாக நான் பிறந்தவன் சொல்லிட்டான். அதனால இவா எல்லாரையும் நான் வதம் பண்ண போகிறேன், ஆனால் இப்போ வதம் பண்ண போகிறதில்லை. எப்போ வதம் பண்ண போகிறேன்னா, உக்ரசேனம் ச பிதரம் தேவகம் ச துராசயம் வசுதேவம் ச கிதவம் அந்யாம் ச ததுபாஸ்ரயான் ஹத்வான ஜாயதே தோஷகா மம கந்தர்வ ஜென்மனகா தேனாதேக்ஷ்யாமி பருஷம் ஹன்யேதாம் இதி தாபகம் தாப்யாம் ஹதாப்யாம் பாலாப்யாம் குஞ்சரேண பலீயச கிருத்வா பாரத்ரிகீம் பூஜாம் யாந்து தத் பதவீம் இமே. இந்த உக்ரசேனர்
தேவகர் வசுதேவர் நந்தகோபுரம்லாம் நான் இப்போ வதம் பண்ண போகிறது இல்லை. எப்போ வதம் பண்ண போகிறேன்னா, தாபியாம் ஹதாபியாம் பாலாபியாம் குஞ்சரேண பதீயசா கிருத்வா பாரத்ரிகையும் பூஜாம் யாந்து தத் பதவீம் இமே. அதாவது நான் உங்கள்கிட்ட எல்லாம் முன்னாலேயே ஒரு யுக்தியை சொன்னேன் இல்லையா, அதனால பலராமனையும் அந்த கிருஷ்ணனையும் நம்ம வடமதுரைக்கு நான் அழைச்சிட்டு வரப்போறேன். அந்த வடமதுரைக்கு அழைச்சிட்டு வந்தோடனே தாபியாம் ஹதாபியாம் பாலாபியாம் குஞ்சரேண பலியச, அந்த மல்யுத்தம் நடக்க போற அந்த அரங்கத்தினுடைய நுழைவாயில் அந்த மதம் கொண்ட குவலையாபீடம்ங்கிற அந்த யானையை நிறுத்த போற காரணத்தினால அவ மதுரைக்கு வந்த உடனேயே அவ வந்து அந்த குவலையாபீடம்ங்கிற அந்த யானையினால அந்த ரெண்டு பேரும் வதம் பண்ணப்படுவார்கள். அப்ப பலராமனும் கிருஷ்ணனும் வதம் பண்ணப்படுவார்கள். அப்போ வசுதேவருக்கு தௌர்பாகியம் ஆயிடும். வசுதேவருடைய புத்திரர்கள் வந்து வதம் பண்ணப்பட்டுருவா அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு பரிதாபமான நிலை. ஏன்னா அப்போ இந்த ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சு போடும், வசுதேவருக்கு தெரிஞ்சு போகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ பொதுவாக பிதா மரணம் அடைஞ்சுட்டாருன்னா, பெற்றோர் பிதா மரணம் அடைஞ்சுட்டாருன்னா புத்திரர்கள் வந்து பிரேத சம்ஸ்காரம் முதலான காரியங்களெல்லாம் பண்ணணும். அது நியாயம், அது கொஞ்சம் பாந்தமாக இருக்கும். ஆனால் இப்போ புத்திரர்கள் மரணத்தை அடைகிற பொழுது அந்த வசுதேவர் நந்தகோபுரில் வளர் பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருக்கா இல்லையா, அவள்லாம் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பிரேத சம்ஸ்காரத்தை அவ பண்ணட்டும். அவ மனசு கலங்குற மாதிரி அவ வந்து பிரேத சம்ஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு தௌர்பாகியம் அவளுக்கு ஏற்படணும். அப்படி அவ பிரேத சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவள் அப்படி வதை கொட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவளை வதம் பண்ணுவேன்னு சொன்னான். அதனால தாபியாம் ஹதாபியாம் பாலாபியாம் குஞ்சரேண பலியசா கிருத்வா பாரத்ரிகையும் பூஜாம் யாந்து தத் பதவியும் இமே. அப்ப பாரத்ரிகையும் பூஜாம்னு இங்க ஒரு பத பிரயோகம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாரத்ரிகையும் பூஜாம்னா என்ன அர்த்தம்னா, பரலோகஸ்ய வைவஸ்வதாதி உத்தேசக பூஜாம் கிருத்வா. அதாவது ஒருத்தர் வந்து மரணத்தை அடைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கலாம், அந்த மரணத்தை அடைஞ்சவருக்கு பிரேத சம்ஸ்காரம் ஆரம்பித்த உடனே நம்ம நன்னா கவனிச்சோம்னா அந்த பிரேத சம்ஸ்காரம் நடக்கிற போது அந்த புரோகிதர்களாக இருக்கிறவா இருக்காள் இல்லையோ, அவ வந்து யாமிய சூக்தம்னு ஒன்று ஜபம் பண்ணுவா. அந்த யாமிய சூத்தம் சூக்தம்ங்கிறத அவ ஜபம் பண்ணுறா. எதுக்கு அப்படின்னா, அந்த யாமிய சூக்தம்ங்கிறது யம தர்மராஜரை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதனால அந்த மாதிரி பிரேத சம்ஸ்கார காலத்தில் அந்த யம தர்மராஜனை திருப்திப்படுத்தக்கூடிய யாமிய சூக்தத்தை சொன்னாக்க அப்போ என்ன ஆகிடும், அந்த இறந்தவருக்கு வந்து சத்கதிங்கிறது ஏற்படும் யம தர்மராஜனுடைய அனுகிரகத்தினால. அதனால அப்படி சாஸ்திரங்கள் சொல்கிற காரணத்தினால பரலோகசிய வைவஸ்வதாதி உத்தேசக பூஜாம் கிருத்வா. அதனால அந்த மாதிரி யாமிய சூக்தம் முதலான சூக்தங்கள் எல்லாம் ஜபிக்க வேண்டியிருக்கு பிரேத சம்ஸ்கார சமயத்தில். அதை பண்ணுறதுனால இந்த இறந்து போனவன் வந்து பரலோகத்தில் க்ஷேமத்தடைவான்னு சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட இந்த ரெண்டு குழந்தைகளும் மரணம் அடைஞ்சோடனே அந்த குழந்தைகள் பரலோகத்தில் க்ஷேமம் அடையணுங்கிறதுக்காக என்னென்ன காரியங்களை பண்ணணுமோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து பண்ணட்டும். அது மாதிரி அவ பண்ணினோடனே அவ மனசு வருத்தப்பட்டு மனசு கலங்கி போய் தான் அந்த காரியத்தை பண்ணுவா. அந்த வேதனையை அவள் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து அவளை உயிரோடு இருக்க விட மாட்டேன், அவளை வதம் பண்ணுவேன்னு சொன்னான். கிருத்வா பாரத்ரிகீம் பூஜாம் யாந்து தத் பதவீம் இமே. வசுதேவ உக்ரசேனௌ ச ததா தௌ நந்த தேவகௌ கோபாலா யாதவாஸ்சைவ ஏசான்யேதான் அனுவ்ரதாஹ பஸ்யந்து நிவ்ருதைர் நேத்ரைஹி ஹன்யமானௌ ஸ்வதாரகௌ. அதனால இந்த வசுதேவர் நந்தகோபர் உக்ரசேன மகாராஜா அவருடைய தம்பி தேவகன் இவ நாலு பேரும் அந்த நாலு பேருக்கு வேணுங்கப்பட்டவர்கள் இருக்காள் இல்லையோ, அவளுக்கு வேணுங்கிறவா ஆப்தர்களாக இருக்கிறவா இருக்கா இல்லையோ, அவ எல்லாரும் அவ கண்ணாலேயே அவளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற இந்த பலராமனும் கிருஷ்ணனும் வதம் பண்ணப்படுறத அவ வந்து கண்ணால
பார்த்து அவ எல்லாரும் வேதனையை அடைய வேண்டும் தன்னுடைய இந்த பொது அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கம்சன் வந்து அப்படி சொன்னான். ஆகூயந்தாம் ஜானபதாக பஸ்யந்து ஸ்வைர சம்யுகம். அதனால அப்படி அந்த மல்யுத்தத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம். அதனால எல்லா ஊர் ஜனங்களுக்கும் இந்த விஷயத்தை பறைசாற்றி தெரியப்படுத்துங்கோ, அப்பதான் எல்லா ஜனங்களும் வந்து பாப்ப அந்த மல்யுத்தத்துக்கு நம்ம ரெடியா இருப்போம்ங்கிறதாக அந்த கம்சன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி சில ரகசியமான விஷயங்கள் எல்லாம் சொன்ன சொல்லிவிட்டு இதுவரைக்கும் இதை தவிர இன்னும் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு. என்னன்னா, முதல்ல அந்த மகாமாத்திரங்கிற யானைப்பாகன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? மகாமாத்திரா யானைப்பாகா, நீ என்ன பண்ணணும், அந்த மல்யுத்தம் எந்த அரங்கத்தில் நடக்க போகிறதோ அதனுடைய நுழைவாயில் நீ அந்த மதம் பிடிச்ச அந்த குவலையா பீடம்ங்கிற அந்த யானையை அதனுடைய துதிக்கையில் ஒரு இரும்பு உலக்கைய வச்சு நீ அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு சொன்னான் இல்லையா, அதே மகாமாத்திரன்கிட்ட திரும்ப சொல்றானாம். என்ன சொன்னான்னா, மகாமாத்திர துவயா பத்ர ரங்கத்வாரியுபநீயதாம் திபக்குவலையா பீடகா ஜஹித்தே நமமாஹிதௌ. அதனால மகாமாத்திரா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே பிரகாரம் அந்த இரும்பு உலக்கையோட அந்த குவலையா பீடம்ங்கிற அந்த யானையை நிறுத்திவிடு, அந்த மல்யுத்த நுழைவாயில் நிறுத்து, அதன் மூலமாக என்னுடைய சத்ருக்களாக இருக்கிற பலராமனையும் கிருஷ்ணனையும் நீ ஜெயிப்பாயாகனு அந்த மகாமாத்திரன்கிட்ட சொன்னான்ங்கிறதாக இது மாதிரி இந்த வீரராகவிய வியாக்கியானம் பதரத்னாவளிங்கிற வியாக்கியானத்தில் மட்டும் இந்த மாதிரி 25வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 57வது ஸ்லோகம் வரைக்கும் 33 ஸ்லோகங்கள் வந்து கூடுதலாக இருக்கும். அந்த கூடுதலாக இருக்கிற ஸ்லோகங்களுக்கெல்லாம் சில பேர் அது பிரக்ஷிப்த ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. பிரக்ஷிப்த ஸ்லோகம்னா இன்டர்போலேஷன் பேர், வேதவியாசர் எழுதலை பின்னால் யாரோ அதை சேர்த்துருக்கான்னு அது மாதிரி இன்டர்போலேஷன் சொல்லுவார். ஆனாலும் அது இன்டர்போலேஷனோ அல்லது வேதவியாசர் எழுதினதோ அது எப்படி இருந்தாலும் சரி, பதரத்னாவளிங்கிற வியாக்கியானத்திலையும் வீரராகவியம்ங்கிற ரெண்டு வியாக்கியானத்திலையும் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிற காரணத்தினால அவைகளையும் நான் சொன்னேன். அதனால இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் இந்த அத்தியாயத்தில் எல்லா புஸ்தகங்கள்லேயே இருக்கும். அதனால் இவ்வளவையும் சொன்னதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் எல்லார் முன்னாலேயும் கம்சன் சொல்கிறான், ஆரப்யதாம் தனுர்யாக சதுர்தஸ்யாம் யதா விதி விசசந்து பசூன் மேத்யானு பூதராஜாய மீடுஷே. அழகான ஸ்லோகம். இவ்வளவு திட்டங்களை இந்த கம்சன் வந்து அறிவிச்சிருக்கான். என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்கான்னு பார்த்தோம். ஏற்கனவே 3 திட்டங்களை இந்த கம்சன் வந்து தனக்கு வேணுங்கப்பட்டவாகிட்ட அறிவிச்சிருக்கான். என்ன 3 திட்டங்கள்? முதல் திட்டம் வந்து கேசிங்கிற அசுரனை அந்த குதிரையினுடைய ரூபத்தை அவன் எடுத்துட்டு போய் நந்தகோகுலத்தில் இந்த பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரையும் வதம் பண்ணுறதுக்கு அவன் முயற்சி பண்ணணும். அது வந்து முதல் திட்டம். 2வது திட்டம் என்னன்னா, இந்த பலராமரையும் கிருஷ்ணனையும் அவள் கேசி கிட்ட தப்பிச்சிட்டான்னா அவளை வடமதுரைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு மல்யுத்த அரங்கத்தில் இந்த சாணூரன் முஷ்டிகன் முதலான மல்யுத்த வீரர்களோட யுத்தம் பண்ண வச்சு அவளை வதம் பண்ணணும். அது 2வது திட்டம். 3வது திட்டம் என்னன்னா, அவ அந்த மல்யுத்தம் நடக்கிற அரங்கத்தில் நுழையறதுக்கு முன்னாலேயே அந்த நுழைவாயில்லையே இந்த மதம் பிடிச்ச அந்த குவலையாபீடம்ங்கிற யானையினுடைய துதிக்கையில் இரும்பு உலக்கையை கொடுத்து அதன் மூலமாக வதம் பண்ண வேண்டும்ங்கிறது 3வது யுக்தி. 4வது யுக்தி என்னன்னா, 4வது யோஜனை திட்டம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசில் துரு துருன்னு இருக்கிற போது அவைகளுக்கு நிறைய பராக்கிரமம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பராக்கிரமம் இருக்கிற குழந்தைகளுக்கு யுத்தத்துக்கு பயன்படுகின்ற அந்த கருவிகளெல்லாம் பார்த்துதுன்னு வச்சுக்கலாம்,
அவைகளுக்கு உற்சாகங்கிறது ஜாஸ்தியாகும். அதனால இந்த பலராமனும் இந்த கிருஷ்ணர் சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுனால அவன் ஏற்கனவே நந்தகோகுலத்தில் நிறைய பராக்கிரம செயல்களை பண்ணியிருக்கிற காரணத்தால அவளுக்கு யுத்தத்தில் ஈடுபடுற வீரன் பார்க்குற அந்த வில்லு அம்பு முதலான அந்த ஆயுதங்களை பார்க்குற போது அவளுக்கு ஏற்கனவே பராக்கிரமசாலிகளாக இருக்கிறதுனால அவளுடைய பராக்கிரமங்கிறது விருத்தி ஆகிடும். அப்படி பராக்கிரமம் விருத்தியாகிற சமயத்தில் அப்போ வந்து மல்யுத்தம் பண்ணுங்கோன்னு சொன்னாக்க அவள் உடனே அதை சரின்னு ஏற்றுண்டுருவான். அதனால அவன் என்ன பண்ணினான்னா கம்சன் முத முதல்ல இவ மதுரைக்கு வந்தோடனே அந்த மல்யுத்தம் எந்த அரங்கத்தில் நடக்க போகிறதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு யாகசாலையை வந்து நம்ம நிர்மாணம் பண்ணணும். அந்த யாகசாலையில் என்ன விசேஷம்னா என்ன யாகம் பண்ணணும்னா தனுர்யாகத்தை பண்ணணும். அந்த தனுர்யாகத்தை நம்ம பண்ணுற போது அந்த தனுர்யாகம்ங்கிறது என்னன்னா அதை பற்றி பின்னால் வர்ணிக்கிறேன். அந்த தனுர்யாகத்தில் ஒரு வில்லு இருக்கும், தனுர்யாகத்தில் ஒரு பெரிய வில்லு இருக்கும். அந்த தனுர்யாகத்தில் பயன்படுத்துகிற அந்த வில்லை இந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்க்கறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு போகணும். அப்போ அந்த வில்லை இவா பார்த்தானாக்கா இவாளுக்கு பராக்கிரமங்கிறது விருத்தியாகும். அப்போ வந்து இவ அந்த மல்யுத்த வீரர்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு இவ இணங்குவார்கள். அவளை உற்சாகத்தை விருத்தி பண்ணுறதுக்காக இந்த நாலாவது உபாயத்தை கையாளணும்னு கம்சன் வந்து சொன்னான். அங்கே பாருங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறான் பாருங்க. ஆரப்பியதாம் தனுர்யாக சதுர்தஸ்யாம் யதா விதி விசசந்து பசூன் மேத்யானு பூதராஜாய மீடுஷே. அவன் சொல்கிறான் இந்த தனுர்யாகத்தை நம்ம பண்ணணும். எப்படி தெரியுமா பண்ணணும்? பூதராஜாய, பூதராஜா, பூதராஜாங்கிறவர் யாருன்னா வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கார். பூதராஜாய இங்கே பதம் இருக்கு. பூதராஜாங்கிறவர் யாருன்னா பைரவ விக்கிரகதாரிணே ருத்ராய. அந்த பூதராஜா பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் ராஜாவாக இருக்கிறவர் யார்? பரமேஸ்வரன். அதனால பூதராஜாவாக இருக்கிற அந்த பரமேஸ்வரன் வந்து ருத்ரன் வந்து காலபைரவருங்கிற ரூபத்தில் அவர் இருக்கார். அதனால அந்த பைரவரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த தனுர்யாகத்தை நம்ம நடத்தணும். ஆரம்பியதாம் தனுர்யாக, அதனால அதுக்காக இந்த தனுர்யாகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ அந்த பைரவருங்கிறவர் யார்? ருத்ரனுடைய அம்சம்தான். அதனால அந்த ருத்ரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா மீடுஸ்ன்னு பேர். மீடுஸ்ன்னு சொன்னாக்க அது சிவனுக்கு பேரு, பரமேஸ்வரனுக்கு பேரு. இவன் சொல்றான் ஆரப்பியதாம் தனுர்யாக சதுர்தஸ்யாம் யதாவிதி விசசந்து பசூன் மேத்யானு பூதராஜாய மீடுஷே. அப்ப பூதராஜாங்கிறவர் யாரு? அந்த காலபைரவ ரூபத்தில் இருக்கிற ருத்ரன் ஆயிடுத்து. அப்போ மீடுஷுங்கிற சப்தமும் யாருக்கு உண்டு? சிவனுக்கு உண்டு, ருத்ரருக்கு உண்டு. ஏன் மீடுஷேன்னு இங்கே பதப்பிரயோகம் இருக்கு? மீடுஷ்னா அந்த பெயர் சிவனுக்கு ஏன் வந்ததுன்னா வம்சீதரியம்ங்கிற வியாக்கியான் சொல்றா, மேகதி சிஞ்சதி வரதானேன பூரையதி தஸ்மை. அவருக்கு ஏன் மீடுஷ்னு பேருன்னா அந்த பரமேஸ்வரன் வந்து ரொம்ப ஆசுதோஷி, சீக்கிரமாக சந்தோஷத்தை அடைஞ்சிடுவார். அதனால் பரமேஸ்வரனை வந்து திருப்திப்படுத்துறதுங்கிறது கடினமே கிடையாது, ரொம்ப சுலபமாக அவர் திருப்தி அடைஞ்சிடுவார். அதனால் அப்படி அவரை கொஞ்சம் ஆராதிச்சு, கொஞ்ச நாள் ஆராதிச்சு அவரை திருப்திப்படுத்திட்டோம்னா பக்தனாயிருக்கிறவ என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறானோ அத்தனை வரங்களையும் பெரிய மழை மாதிரி அவனுக்கு வரங்களை கொட்டி தீத்துருவார். அதனால அவருக்கு மீடுஸ்னு பேரு. அதனால மேகதி சிஞ்சதி வரதானேன பூரையதி இது தஸ்மை. அதனால மீடுஸ்னு பேரு. அவர் பொருட்டு அப்படின்னு நாலாவது வேற்றுமை வர போது மீடுஷேன்னு வரும். அதனாலதான் ஸ்ரீருத்ரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு, நமோ அஸ்து நீல கிரீவாய சகஸ்திராட்சாய மீடுஷேன்னு. அங்கேயும் இதே பதப்பிரயோகம் ருத்ரத்திலையும் இருக்கு. அதனால அந்த ருத்ரரை வந்து நம்ம ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கிறதுக்கு என்ன வழினா அவன் சொல்றான் பாலப்பிரபோதினின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியானத்தில் என்ன சுவாரஸ்யம் சொல்லியிருக்கானா, இந்த தனுர்யாகத்தை பண்ணணுங்கிறான், சிவனை ஆராதிக்கணுங்கிறான்,
சிவனை ஆராதிக்கிறோம், சிவன் கோயில் போய் சிவனை ஆராதிச்சிருக்கலாமே, அப்படி பண்ணத எதை பண்ணணும்னு சொல்றான், தனுர் யாகத்தை பண்ணணும்னு சொல்றான் இல்லையா. அதுக்கு என்ன சுவாரஸ்யம்னா, பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியானத்துல சொல்லியிருக்க, கம்சன் நினைச்சான் அசரீரி வாக்கு எனக்கு என்ன சொல்லித்துனா, கம்ச தேவகியினுடைய எட்டாவது குழந்தையினால உனக்கு மரணம்ங்கிறது வரப்போறதுன்னு அசரீரி வாக்கு சொல்லித்து, அந்த தேவகியினுடைய எட்டாவது குழந்தை வந்து ஸ்ரீ நாராயணருடைய அவதாரம் திரு அவதாரம்னு அந்த அசரீரி வாக்கு சொல்லித்து, அப்போ தேவகியினுடைய எட்டாவது குழந்தை மூலம் எனக்கு விரோதம் இருக்கு, ஆபத்து இருக்கு, அப்போ நான் யாருக்கு எதிரியா போயிட்டேன், ஸ்ரீமன் நாராயணருக்கு நான் எதிரியா போயிட்டேன். ஏன்னா நாராயணர் தான் அந்த குழந்தைய அவதாரம் பண்ணியிருக்காருனால நான் நாராயணருக்கு எதிரியா இருக்கேன். அப்போ அந்த தேவகியினுடைய எட்டாவது குழந்தை இது நாராயணருடைய அவதாரமாக இருக்கிறதுனால அதனுடைய விரோதத்தை நான் சம்பாதிச்சுட்டேன், அப்போ அந்த விரோதத்தை நான் சமாளிக்கணும், அந்த விரோதத்திலேருந்து நான் தப்பணும்னா நானும் யாராவது ஒருத்தரோட சகாயத்தை நாடணும். நான் யாரோட சகாயத்தை நாடலாம்னா, நாராயணருக்கு அடுத்தபடியாக நாராயணருக்கு சமானமாக பராக்கிரமம் ஜாஸ்தி இருக்கிறவர் இந்த ருத்ர தான். அதனால் அவன் நினச்சானான் பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியானம். அதனால நாராயணரோட விரோதம் இருக்கிறதா, அதை நான் சமாளிக்கணும்னா அதுக்கு சிவபெருமானுடைய தயவு தான் எனக்கு வேணும்னு நினைச்சாங்க. அதில் பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியத்தில் தத் பிரதிபக்ஷ யோக்யஹ சிவஹ ஏவ ஆராதனீயஹ. அதனால பாருங்க, எங்கேயுமே நம்ம புராணங்களில் இந்த அசுரர்கள் வந்து நாராயணருக்கு எதிரிகளாக இருந்தானா அவ சிவபக்தர்களாக இருப்பாள், அது ஒரு விசேஷம். ராவணனும் அப்படிதான். அதனால ராவணனும் ஸ்ரீராமருடைய விரோதத்தை சம்பாதிச்சிட்டாள், அவனும் சாமவேதத்தை கானம் பண்ணக்கூடியவன் சிவபக்தனாக தான் இருந்தான். அதனால இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் நம்ம புராணங்களில். அதனால பாலப்பிரபோதினி வியாக்கியான் தத் பிரதிபக்ஷ யோக்யா சிவஹ ஏவ ஆராதனீயா தத்ராபி யுத்தே விஜயகாங்கிணா சைவ தந்திர பிரசித்தா தனுர்யாகா கர்த்தவ்யா யத்ர தனுஷி சிவகா பூஜ்யதே. அதனால் நான் வந்து பரமேஸ்வரனுடைய சகாயத்தை நான் நாடணும். அதை எப்படி நாடலாம்னா, சைவ தந்திரம்னு இருக்கு, தந்திரசாஸ்திரங்கள்னு சிலது இருக்கு, மந்திரசாஸ்திரங்கள்னு சிலது உண்டு, தந்திரசாஸ்திரங்கள்னு சிலது உண்டு. அந்த தந்திரசாஸ்திரங்களில் சக்தியை வந்து வழிபடுற தந்திரசாஸ்திரங்கள் உண்டு, சிவனை வழிபடுற தந்திரசாஸ்திரங்கள் உண்டு, இப்படி பல தந்திரசாஸ்திரங்கள் இருக்குது. அதில் சைவ தந்திரம்னு ஒன்று இருக்குது, சிவனை ஆராதிக்கிற தந்திரசாஸ்திரம் இருக்குது, சைவ தந்திர பிரசித்தாக. அந்த சைவ தந்திரம் சிவனை ஆராதிக்கிற அந்த தந்திரசாஸ்திரத்தில் அந்த சிவனை ஒத்த எப்படி ஆராதிக்கணும்னா, அதுவும் அந்த அவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் வேணும்னு நினச்சான்னா, யுத்தத்தில் ஜெயம் எனக்கு வேணும்னு அவன் நினச்சான்னா, அவனுக்கு அந்த சைவ தந்திரம்ங்கிறது என்ன யோஜனை சொல்லி கொடுக்கறதுன்னா, தனுர்யாகத்தை பண்ணுன்னு சொல்லி தருதான். அதனால தத்ராபி யுத்தே விஜயகாங்கினா சைவ தந்திர பிரசித்தா தனுர்யாக கர்த்தவியா. அதனால யுத்தத்தில் ஜெயம் வேணும்னா சைவ தந்திர பிரகாரம் எந்த அணுகுமுறையை நம்ம நாடணும், தனுர்யாகத்தை பண்ணணும். அந்த தனுர்யாகத்தில் என்ன விசேஷம்னா, அந்த தனுர்யாகத்தை பண்ணுற போது அதை வந்து எப்படி சிவ பூஜை ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதனால இந்த தனுர்யாகத்தோட விசேஷம் என்னன்னு சைவ தந்திரம் சொல்கிறதுன்னா, யத்ர தனுஷி சிவக பூஜ்யதே. அந்த தனுர்யாகத்தில் என்ன விசேஷம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னா சுவாமியினுடைய பிம்பம் இருக்கிற ஒரு படத்தை வச்சு அந்த படத்தில் யாரை வந்து ஆவாகனம் பண்ணுறோம், சுவாமி ஆவாகனம் பண்ணுறோம். அங்கே இருக்கிறது சுவாமி இல்லை, சுவாமியினுடைய படம் தான் அங்கே இருக்குது, அந்த படம் சாமி ஆகாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பூஜை பண்ணுற போது அந்த சுவாமி படத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி சைவ தந்திரம்ங்கிறது என்ன சொல்கிறதுன்னா, இந்த தனுர் யாகத்தை பண்ணுற போது ஒரு பெரிய தனுஷை வந்து அந்த யாகசாலையில் வைக்கணும், வச்சு அந்த தனுஷில்
பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் இருக்கிற மாதிரி பரமேஸ்வரன் அதில் ஆவாகனம் பண்ணி அந்த தனுஷ் மூலமாக யாரை ஆராதிக்கணும்? பரமேஸ்வரனை ஆராதிக்கணும்னு விஷயம். அதனால் எத்தனை தனுஷி சிவக பூஜ்யதே, அதனால அப்படிப்பட்ட ஒரு தனுர்யாகத்தை நம்ம பண்ணணும்னு இந்த கம்சன் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு ஆரம்பியதாம் தனுர்யாக சதுர்தசியாம். அதுவும் என்னன்னா அந்த அந்த தனுர்யாகத்தை சிவனை ஆராதிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறத என்னைக்கு தெரியுமா பண்ணணும்? இப்போ பங்குனி மாதம் நடக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் தேய்பிரை வருதோ இல்லையோ, கிருஷ்ணபக்ஷம் வருதோ இல்லையோ, அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிரையில் சதுர்தசி வரும் இல்லையோ, அது வந்து மாத சிவராத்திரி. அதனால் அந்த சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிங்கிறது மாத சிவராத்திரியாக இருக்கிறதுனால அது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது. பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்க சதுர்தசிஹி சிவதிதிஹி. அதனால் அந்த சதுர்தசி அன்னைக்கு நம்ம சிவனை பூஜை பண்ணினோம்னா அது வந்து அவரை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதனால் இப்போ பங்குனி மாதம் வந்திருக்கு, அந்த மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு அந்த தனுர்யாகத்தை பண்ணி அந்த வில்லில் பரமசிவனை ஆவாகனம் பண்ணி நம்ம அந்த தனுர்யாகத்தை பண்ண வேண்டும். அதை பண்ணுற போது அந்த சிவனை எந்த வடிவத்தில் அதில் ஆவாகனம் பண்ணணும்? யுத்தத்தில் இவனுக்கு ஜெயம் வேணும்னு ஆசை இருக்கிறதுனால கோரமான ரூபத்தில், பைரவ ரூபத்தில் அவர் ஆவாகனம் பண்ணணும். அதனால விசசந்து பசூன் மேத்யான், அதனால அந்த தனுர் யாகத்தில் பிராணிகளை பலி கொடுக்கணும், பூத பலி கொடுக்கணும். எந்தெந்த பிராணிகளை பலி கொடுக்கலாம்னு அந்த சைவ தந்திரம் சொல்கிறதோ அந்த பிராணிகளை வந்து பலி கொடுத்து அந்த சிவபெருமானை அந்த பைரவ ரூபத்தில் ஆராதிக்கணும்னு சொல்லி தன்னுடைய நான்காவது அபிப்பிராயத்தையும் திட்டத்தையும் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினான். இத்யாஜ்ஞாப்யார்த்த தந்திரஜா ஆகூய யது புங்கவம் கிரகித்வா பாணினா பாணிம் ததோ க்ரூரம் உவாசக. இப்படி எல்லாருக்கும் உத்தரவு போட்டால், உத்தரவு போட்டுட்டு அந்த கம்சனுடைய சபையில் கம்சனுக்கு வேலை பார்க்குறவாள் அக்ரூரர்னு ஒரு மகான், அவர் வந்து கிருஷ்ண பக்தர், ஆனால் அவர் வந்து கம்சனை அனுசரிச்சுண்டு கம்சனுக்கு சேவகம் பண்ணுறவர் மாதிரி இருந்துட்டுருக்கார். ஆனால் அவர் பெரிய கிருஷ்ண பக்தர், கம்சனுடைய விஸ்வாசத்துக்கு பாத்திரமானவர். அப்படிப்பட்ட அந்த அக்ரூரரை அழைச்சி அந்த அக்ரூரர்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப இந்த யதுகுலத்தில் இருக்கிற எல்லாருடைய விஸ்வாசத்துக்கும் நீங்கள் வந்து உரியவர், எல்லாரும் உங்களை நம்புகிற, அதனால் அப்படிப்பட்ட எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற நீங்கள் வந்து நந்தகோகுலத்துக்கு போய் அந்த நந்தகோபர்கிட்ட கம்சன் வந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் என்னோட அழைச்சிண்டு வர சொல்லியிருக்கான்ங்கிற விஷயத்தை நீங்கள் போய் சொன்னா தான் நந்தகோபர் நம்புவர். ஏன்னா எதுகுலத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை நம்புகிறா, எனக்கும் நீங்கள் விஸ்வாசத்தோடு இருக்கீர்கள், நந்தகோபரும் உங்களுடைய வாக்கியத்தை தான் நம்புவார். அதனால் நீங்கள் போய் இந்த பலராமரையும் கிருஷ்ணனையும் நந்தகோபர்கிட்ட நான் சொன்னதாக சொல்லி என்னுடைய உத்தரவுன்னு சொல்லி நீங்கள் அழைச்சிண்டு வரணும்னு அந்த அக்ரூரர்கிட்ட நீங்கள் அழைச்சிண்டு வரத்துக்காக போகணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதோட இந்த கட்டம் பூர்த்தியாகிறது. அடுத்த வாரம் எப்படி அந்த அக்ரூரர்கிட்ட இந்த கம்சன் பிரார்த்தனை பண்ணினான்ங்கிற விஷயம் அடுத்தவர். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.